ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீன் பீஸ் கோகேஸ். நான் உங்கள் பல பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க வரோம்னா, பிரைம் மினிஸ்டர் யோஜனாஸ், அதாவது பிரதான் மந்திரியின் திட்டங்கள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் பிரதான் மந்திரி யோஜனாஸ்லேருந்து 4 வினாக்கள் வந்து உறுதியாக வரும். ஸோ இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நிச்சயம் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். முதல் கேள்வி, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா PMAY தொடங்கிய வருடம் வந்து எப்பொழுது? ஓகேவா? ஆன்சர் வந்து என்னென்னா, ஆப்ஷன் சி 2015 தான் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வந்து தொடங்கியிருப்பாங்க. எந்த தேதின்னு பார்த்து வச்சுக்கோங்க. சில நேரத்துக்கு தேதியோடு கேட்டால் June 25, 2015. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவின் நோக்கம் வந்து என்ன? ஓகேவா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவோட நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தா, ஆப்ஷன் சி, ஏழைகளுக்கு மலிவு விலையில் வீடு கட்டு திட்டம் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவோட நோக்கம். இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவின் மூலம் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து மானியமாக வந்து பெறலாம். ஒரு வீடு வாங்கும்போது 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து மானியமாக பெறலாம். அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து என்ன க்ரைட்டீரியாங்குது, நான் உங்களுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ அடுத்து, முத்ரா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகே, முத்ரா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போது அப்படின்னு பார்த்தா, ஆப்ஷன் ஏ 8 April 2015. முத்ரா அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தா, மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி பேங்க் தான் வந்து முத்ரா, அதோட விரிவாக்கம். அடுத்த 4வது கேள்வி, MSME குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும் திட்டம் வந்து எது? ஓகேவா? சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கக்கூடியது வந்து எதுன்னு பார்த்தா, இந்த முத்ரா திட்டம். ஓகே, இந்த சிறு தொழில்களுக்கெலாம் வந்து யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த முத்ரா திட்டத்தின் மூலயமா வந்து நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கலாம். எவ்வளோ வாங்கலாம், எவ்வளோ க்ரைட்டீரியாங்கிறத வந்து நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணி என்கிற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷின், இது NRLM, தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போதுன்னு பார்த்தா, 2011 வந்து இந்த தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணி வந்து தொடங்கியிருப்பாங்க. இதோட நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தா, கிராமப்புற ஏழைகளின் சுய தொழில் தொடங்குவதற்கும், அது ஏழைகளின் சுய உதவிக்குழுக்கள் தொடங்கவும் இது வந்து உருவாக்கப்பட்டன. இப்போ சுய தொழில் வந்து தொடங்கினா அதுக்கு பணம் தேவை. அந்த பணம் வந்து அவங்க எப்படி பெறட்டுவாங்க, சுய உதவிக்குழுக்கள் மூலியமாக வந்து பெறப்படுவாங்க. இந்த திட்டத்தை பேஸ் பண்ணி தொடங்கப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணி திட்டம். இந்த திட்டம் வந்து இதற்கு முன்னாடி வந்து ஸ்வர்ண சுகந்தி ஷர் ரோஜக்கர் போ யோஜனா அப்படின்ட்டு இருந்துச்சு, அது பிற்காலத்தில் வந்து தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணி அப்படின்ட்டு மாறிட்டு. அடுத்த 6வது கேள்வி, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு பார்த்தா, ஆப்ஷன் ஏ 2013. அடுத்த 7வது கேள்வி, MSME மைக்ரோ சிறு மற்றும் நடுத்தர நிறுவன மேம்பாட்டு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போதுன்னு பார்த்தா, ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் ஏ 2006 MSMEக்கான அந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, MSMEக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்காமல் MSME மூலமா வந்து தொழில் தொடங்குறது வந்து ஈஸியாக வச்சுருக்கணும், ஒரு சிறு குறு தொழில் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிற ஆண்டி தான் வந்து அந்த சட்டத்தை வந்து 2006 வந்து மேம்படுத்தி சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? MSME சிறு மற்றும் குறு நடுத்தர தொழிலாளிகள் வந்து ஈஸியாக வந்து தொடங்குவதற்காக கொண்டு வந்தப்பட்ட இதுதான் வந்து இந்த MSME சட்டம். MSME அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தா, மைக்ரோ ஸ்கேல் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட். சட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க, 2006. மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்கும் திட்டம். ஆன்சர் வந்து என்னென்னா, மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்கும் திட்டம் வந்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் வந்து வழங்குகிறாங்க. அடுத்த, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். ஓகே, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் வந்து எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தா, October 2, 2006. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்தது, ஓகேவா, இப்போ அந்த மகாத்மா காந்தி இதை வந்து MNREGS அப்படிம்பாங்க, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இங்கிலீஷில். 10வது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம். ஓகேவா, திட்டம் வந்து 2006 வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, அதற்கான சட்டத்தை வந்து 2009 வந்து கொண்டு வராங்க. நல்லா பார்த்துக்கோங்க, திட்டம்னு கொடுத்தா 2006 அக்டோபரில் கொண்டு வருவாங்க, சட்டம்னு கொடுத்தா 2009 வந்து கொண்டு வருவாங்க. அதே போல் இந்த 100 நாட்கள் வேலை திட்டம் வந்து ஃபஸ்ட்டு 100 நாள் தான் இருந்துச்சு, 90 to 100 நாட்கள் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலை
இது வாய்ப்பு வந்து இருந்துச்சு. அதற்கு அப்பறவு 2014 வந்து மோடி வந்த பிறகு அந்த 100 நாளை வந்து 150 நாட்கள் உத்தரவாத வேலைவாய்ப்பை வந்து வழங்கினார். பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் நோக்கம், ஓகே, பிரதான் மந்திரி கிராம சஜக் திட்டத்தின் நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தா, கிராமங்களில் உள்ள சாலைகள் நகர்ப்புறத்தில் உள்ள சாலைகளுடன் இணைத்தல், சாலைகளை வந்து மேம்படுத்துதல், சாலை பராமரித்தல், சாலைகளை மேம்படுத்துதல், சாலைகளை பராமரித்தல். இந்த சாலை கிராமப்புற சாலைகளை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அது கிராம சதக் யோஜனா. இதை வந்து எப்படி நியமிச்சுக்கலாம்னா, சதக்கை வந்து ஒரு ரோடு வந்து மேடும் பள்ளமாக இருக்குது, அப்போ வண்டி எப்படி போவோம், சடக் சடக்குன்னு போவோமா, அப்போ அந்த மாதிரி நீ வச்சுக்கோங்க, சடக் சடக்குன்னு ரோட்டில் தான் வந்து போவோம். அப்படின்னா கிராம சதக் யோஜனானா வந்து ரோடு, ரோடை பேஸ் பண்ணியோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நீ வச்சுக்கோங்க. அடுத்து பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு, ஓகேவா, தொடங்கப்பட்ட ஆண்டு எப்படின்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு, ஓகேவா, கிறிஸ்மஸ் 2000, கிறிஸ்மஸ் எப்போ, டிசம்பர் 25 வந்து கிறிஸ்மஸ், ஸோ 25 டிசம்பர் 2000. பாரத் நிர்மல் தொடங்கப்பட்ட ஆண்டு, பாரத் நிர்மல் அந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆப்ஷன் ஏ 2005. இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தா, நீர்ப்பாசனம், நீர் வளங்கள், வீட்டு வசதி, சாலை, தொழில் பேசை, மின்சாரம், ஓகேவா, இந்த 6 1 2 3 4 5 6 இந்த 6 இதை இருக்குல்ல, இது போன்ற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதன் மூலம் இந்தியாவின் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து என்னது, இந்த பாரத் நிர்மல் திட்டம். தேசிய ஊரக பணித்திட்டத்தின் நோக்கம் வந்து என்ன, தேசிய ஊரக சுகாதார பணித்திட்டத்தின் நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தா, ஆப்ஷன் ஏ கிராமப்புற மக்களுக்கு மலிவான மற்றும் தரமான சுகாதார சேவையை வழங்குதல். அடுத்த கேள்வி, தேசிய ஊரக சுகாதார பணி தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போது, ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ 12 2005 வந்து தொடங்கியிருப்பாங்க. கிராம மட்டத்தில் நிலையான மனித வளர்ச்சி பெற செய்யும் திட்டம் வந்து எது, ஓகேவா, நிலையான மனித வளர்ச்சி வந்து பெறுவதற்கு வந்து அந்த கிராமத்தில் உள்ள மக்களோட ஸ்கில்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அதற்கேற்றாப்பில் வந்து ட்ரெயின் பண்ணணும், ஓகேவா, அப்போ தான் வந்து நிலையான மனித வளர்ச்சியை வந்து பெற முடியும். இதற்காக கொண்டு வந்த திட்டம் வந்து என்னென்னு பார்த்தா, ஆப்ஷன் ஏ பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 100 நாட்கள் உத்தரவாத வேலைவாய்ப்பு வழங்குதல் எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது, ஓகேவா, ஆன்சர் வந்து என்னது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலமாக வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ஜவஹர் ரோஜர் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு, ஜவஹர் ரோஜர் யோஜனா வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1 ஏப்ரல் 1989. இந்த ஜவஹர் ரோஜர் யோஜனா அப்படின்னா வந்து என்னென்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஞாபகம் இருந்துச்சு மறந்துட்டு, யாராவது தெரிஞ்சால் ஜவஹர் ரோஜர் யோஜனா வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. டிஜிட்டல் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டு, ஓகேவா, டிஜிட்டல் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தா, August 21 2014 வந்து டிஜிட்டல் இந்தியா வந்து தொடங்கியிருப்பாங்க. அதுக்கான அறிவிக்கையை வெளியிட்ட ஆண்டு வந்து 5 August சுதந்திர தினம் அன்னைக்கு வந்து டிஜிட்டல் இந்தியா பற்றி மோடி வந்து அறிவிப்பு விட்டிருப்பார். அறிவிப்பு விட்டது அப்படின்னு கேட்டால் 15 August, தொடங்கியதுன்னு கேட்டால் 21 August 2014 தான் வருஷம். இந்தியாவை மின்னணு முறையில் மேம்படுத்த பொருளாதார மாற்றத்திற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து எது, இந்தியாவை வந்து மின்னணு முறையில், அங்கேயே ஆன்சர் இருக்குது, இந்தியாவை வந்து மின்னணு முறையில் மேம்படுத்த பொருளாதாரமாக மாற்றுவதற்கு கொண்டு வந்த திட்டம் எது, டேஷ் திட்டமாகும். ஆன்சர் வந்து டிஜிட்டல் இந்தியா தான், வந்து மின்னணு முறைக்கு வந்து டிஜிட்டல் இந்தியா தான். டிஜிட்டல் இந்தியானா வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும், காகிதம் இல்லாத, அடுத்தது எல்லாமே வந்து டிஜிட்டலைஸாக இருக்கணும், பணம் வந்து ஏடிஎம் கார்டு மூலமா வந்து யூஸ் பண்ணிக்கணும், கிரெடிட்டு டெபிட்லாம். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் சர்வீஸை வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணணும், எங்கேயும் வந்து யாரும் போக வேண்டாம், இசேவை மையம் அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன் பேஸ் பண்ணியே வந்து எல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டு வர திட்டம் தான் வந்து இந்த டிஜிட்டல் இந்தியா. ஜன்தன் யோஜனா அல்லது பிரதமர் மக்கள் நிதி திட்டம் அல்லது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு, ஓகேவா, இது எல்லாமே வந்து ஒரே திட்டம் தான், மூணு பேர் உண்டு, ஜன்தன் யோஜனா, பிரதமர் மக்கள் நிதி திட்டம் அல்லது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, எப்படி கேட்டாலும் ஒரே இது தான்.
இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு பார்த்தா August 28, 2014 வந்து இதை வந்து தொடங்கியிருப்பாங்க. இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு பார்த்தா August 15, 2014 வந்து இதோட அறிவிப்பு வந்து வந்திருக்கும். வீட்டுக்கு ஒரு வங்கி கணக்கு இருக்கும் வகையில் தொடங்கப்பட்ட பிரதமர் மோடியின் திட்டம் வந்து எது? ஓகே, வீட்டுக்கு வந்து ஒரு வங்கி கணக்கு இருக்கும் வகையில் தொடங்கப்பட்ட பிரதமர் மோடியோட திட்டம் வந்து எது அப்படின்ட்டு பார்த்தா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வந்து வங்கி கணக்கை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இதோட அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், 7.5 கோடி மக்களுக்கு வங்கி கணக்குகள் வந்து ஒரே நாளில் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதில் அவர்களுக்கு 1 லட்சம் மதிப்பிலான காப்பீட்டு தொகை வந்து வழங்கப்பட்டன. 7.5 கோடின்னு ஒரு சில இடத்துல போட்டிருக்கோம், ஒரு சில இடத்துல வந்து 70 மில்லியன் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். ஓகேவா, எது இருந்தாலும் கரெக்டு தான், இது நமக்கு தேவையில்லை. இது வந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பீட்டுத் தொகையை வந்து வழங்கக்கூடியதான் வந்து இந்த ஜன்தன் யோஜனா. ஸ்வச் பாரத் தொடங்கப்பட்ட ஆண்டு, ஓகே, இந்த கேள்வி வந்து ரீசெண்டாக கூட இதில் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. ஸ்வச் பாரத் அபியான் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ October 2, 2014. ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் வந்து என்ன? இதுவும் வந்து ரீசெண்டாக குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் வந்து என்னென்னு பார்த்தா அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் தான் வந்து இந்த ஜன்தன் திட்டத்தோட குறிக்கோள். நிர்மல் பாரத் என்ற திட்டத்தை மாற்றும் திட்டம் வந்து எது? நிர்மல் பாரத் அந்த திட்டத்துக்கு பதிலாக வந்த திட்டம் வந்து எது அப்படின்னு பார்த்தா ஸ்வச் பாரத் அபியான். ஓகேவா, ஸ்வச் பாரத் அபியான் தான் வந்து நிர்மல் பாரத் திட்டத்துக்கு மாற்றம் வந்துச்சு. இந்த நிர்மல் பாரத் திட்டம் அப்படிங்கன்னா இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தா 2005 வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்க, பாரத் நிர்மல் அல்லது நிர்மல் பாரத் இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005. இது அப்டேட் பண்ணி தான் வந்து ஸ்வச் பாரத் யோஜனா வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸ்வச் பாரத் அபியான், ஓகேவா, இதை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து மகாத்மா காந்தி 150வது பிறந்த நாளை இந்தியாவின் தூய்மை இந்தியாவாக ஆக்குவதற்காக கொண்டு வந்தப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த திட்டம். மகாத்மா காந்தியோட 150வது பிறந்த நாளில் இந்தியாவை வந்து தூய்மையான இந்தியாவாக ஆக்குவதே இதோட நோக்கம். மகாத்மா காந்தியோட 150வது பிறந்த நாள் 2019 வந்து வந்துச்சு. இது வந்து முடிஞ்சு இதோட டார்கெட், ஆனாலும் இதை வந்து செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. மேக் இன் இண்டியா தொடங்கப்பட்ட ஆண்டு, மேக் இன் இண்டியா தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு பார்த்தா September 25, 2014 வந்து மேக் இன் இண்டியா திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது 28, இந்தியாவில் உற்பத்தியை பெருக்குவதற்கும் அந்நிய முதலீட்டை பெருக்குவதற்கும் உருவாக்கப்பட்ட திட்டம் எது? ஓகேவா, இந்தியாவில் உற்பத்தியை பெருக்குவதற்கும் அந்நிய முதலீட்டை பெருக்குவதற்கும் உருவாக்கப்பட்ட திட்டம் வந்து எதுன்னு பார்த்தா மேக் இன் இண்டியா. சந்தாஞ்ச் ஆதர்ஷ் கிராம யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ October 11, 2014. சந்தன் ஆதர்ஷ் கிராம யோஜனா பற்றிய கூற்றுகள் சொல்கிறேன், சரியா தவறுன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் 2019 3 கிராமங்களை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள் இத்திட்டத்தின் மூலம், சரியா தவறா? ஆன்சர் வந்து சரி. ஓகேவா, 2019 ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து ஒரு 3 கிராமத்தை வந்து தத்தெடுத்து அதற்கான உதவிகள்லாம் வந்து கவர்மெண்ட் மூலமாக வாங்கி செய்யும்போது இந்தியாவில் உள்ள எல்லா கிராமங்களையும் வந்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து தத்தெடுத்துக்கிடுவாங்க. ஸோ கிராமங்கள் வந்து விரைவில் வந்து வளர்ச்சி அடையும், அதற்காக கொண்டு வர திட்டம்தான் வந்து இந்த சந்தாஞ்ச் ஆதர்ஷ் கிராம யோஜனா. இந்தியாவின் கிராமங்களை உள்கட்டமைப்புகளை முழுமையாக அபிவிருத்தி செய்யக்கூடிய திட்டம் இந்த திட்டம். இது வந்து சரியா தவறா? சரி. ஓகேவா, இந்தியா கிராமங்களின் உள்கட்டமைப்புகளை வந்து முழுமையாக வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த திட்டம். பிஎம் கிஷான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, ஓகேவா, பிரதான் மந்திரி கிஷான் திட்டம் அல்லது பிரைம் மினிஸ்டர் கிஷான் திட்டம் இது வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தா February 2019. ரீசெண்டாக கொண்டு வந்தது தான் February 2019 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து பிஎம் கிஷான் திட்டம். விவசாயிகளுக்கு வருடம் 6000 ரூபாய் பெறக்கூடிய திட்டம், ஓகே, விவசாயிகளுக்கு வந்து வருடம் வந்து 6000 ரூபாய் மானியமாக வந்து பெறக்கூடிய திட்டம் வந்து எது அப்படின்ட்டு பார்த்தா பிஎம் கிஷான் திட்டம் மூலயமா வந்து தான் பெறுதாங்க. இது வந்து 2 தவணையாக வந்து கொடுக்குறாங்க, 2 தவணை அல்லது 3 தவணையில் வந்து கொடுக்குறாங்க.
ஓகே, மூன்று தவணை, மூன்று டைம் வந்து 2000 ரூபாய் 2000 ரூபான்ட்டு மூணு டைம் வந்து போடுவாங்க. அடுத்து 33, இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல் மற்றும் குடிநீர் பாதுகாத்தல் இதற்காக கொண்டு வந்த திட்டம். ஓகேவா, குடிநீர் குடிநீர் சம்மந்தப்பட்ட திட்டம் வந்து என்னென்னா ஜல்சக்தி அபியான். ஓகேவா, ஆப்ஷன் ஏ, அதுதான் வந்து பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல் மற்றும் குடிநீர் பாதுகாத்தல் இந்த ரெண்டு காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். பள்ளி புத்தகங்களை டிஜிட்டல் வடிவத்தில் அதாவது மின் புத்தகங்களை பெறக்கூடிய திட்டம் வந்து எது அப்படின்ட்டு பார்த்தா இ பாஸ்தா திட்டம், ஆப்ஷன் ஏ இ பாஸ்தா திட்டம். அடுத்து பேட்டி பச்சாவோ பேட்டி படாவ் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகேவா, தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தா அக்டோபர் 2015. டேட் வந்து சரியாக வந்து எங்கேயும் கொடுக்கல, டேட்டு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேவா, இதை வந்து கொண்டு வந்ததற்கான காரணம் வந்து என்னென்னா 1000 பெண் குழந்தைகளுக்கு வந்து பெண் குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து 984 அந்த ரேஞ்சில் தான் வந்து 2011 வருஷம் கணக்கெடுப்பின்படி இருக்குது. ஸோ இந்த பெண் குழந்தைகளின் வந்து பாலின விகிதத்தை வந்து அதிகரிக்க வேண்டும் அந்த ஒரு நோக்கத்துக்காண்டி கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த பேட்டி பச்சாவோ படாவோ யோஜனா திட்டம். ஓகேவா, இந்தியாவில் பெண் குழந்தைகளின் பாலின விகிதத்தை உயர்த்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. ஓகேவா, இப்போ நம்ம பார்த்தா இது ஆப்ஷன் ஏ பேட்டி பச்சாவோ. இப்போது இந்த பெண் குழந்தைகளின் பாலின விகிதம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களே, இது வந்து எத்தனை வயசு குழந்தைய வந்து இந்த பாலின இது பெண் குழந்தைகள் பாலின விகிதம் அப்படின்ட்டு கணக்கெடுப்பாங்கன்னா 0 to 6 வயசு உள்ள வரைக்கும் உள்ள பெண் குழந்தைகளை தான் வந்து பாலின விகிதத்தில் வந்து கணக்கெடுப்பாங்க. ஓகேவா, அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு கூறியிருக்கிறார்கள். ஓகே, இதோட மெயின் தீம் வந்து என்னன்ட்டு பார்த்தா இந்த இந்த திட்டம் இருக்குல்ல இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் இந்த திட்டத்தோட மெயின் கொள்கை வந்து என்னென்னா தீம் வந்து என்னென்னா பெண் குழந்தைகளை பாதுகாத்தல் பெண் குழந்தைகளுக்கு கற்பித்தல் இதுதான் வந்து இந்த இதோட மெயின் தீம். பெண் குழந்தைகளின் நலத்திட்டத்தை மேம்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் கொண்டு வந்த திட்டம் எது? ஓகேவா, பெண் குழந்தைகளின் நலத்திட்டத்தை மேம்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் கொண்டு வந்த திட்டம் வந்து எது அப்படின்ட்டு பார்த்தா சுகன்யா சமிருத்தி யோஜனா, இதுதான் வந்து பெண் குழந்தைகளின் நலத்திட்டத்தை மேம்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் கொண்டு வந்த திட்டம் ஆகும். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் வந்து எது? ஓகேவா, இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் வந்து ஆப்ஷன் ஏ பிரதமர் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் மூலமாக வந்தது இந்த இலவச எரிவாயு இணைப்பு வந்து வழங்கப்படுகிறது. 39, அனைத்து கிராமங்களிலும் 100% மின் இணைப்பு பெறுவதற்கு கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தீன்தயாள் உபத்யாயா கிராம ஜோதி, இந்த திட்டத்தின் மூலம் வந்து அனைத்து கிராமங்களிலும் வந்து 100% வந்து மின் இணைப்பு வந்து பெற வேண்டும் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. அடுத்து 40, ஆண்டுக்கு ₹12 மட்டும் பிரீமியமாக செலுத்தி ₹2 லட்சம் வரும் வகை வரும் இல்லை 2 லட்சம் பெறும் வகையில் உள்ள பிரதமரின் காப்பீட்டு திட்டம் இது. ஓகேவா, ஆண்டுக்கு வந்து ₹12 வந்து பிரீமியராக கட்டி ₹2 லட்சம் வந்து காப்பீட்டு காப்பீடாக வந்து பெறலாம், ஏதாட்டும் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இறந்துட்டாங்கன்னா. அது என்ன திட்டம் பார்த்தா பிரதமர் சுரக்ஷா காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக வந்து பெறலாம். குறைந்த விலையில் எல்இடி பல்ப் வழங்கும் திட்டம். ஓகேவா, குறைந்த விலையில் எல்இடி பல்ப் வழங்கும் திட்டம் வந்து உஜ்வாலா திட்டம் அப்படின்ட்டு சொல்லலாம் அல்லது உன்னத் ஜோதி திட்டம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா, உஜாலா ஓகே உஜாலா சாரி உஜ்வாலா கிடையாது உஜாலா திட்டம்னு சொல்லலாம் அல்லது உன்னத் ஜோதி திட்டம் அப்படின்ட்டும் கூறலாம். அடுத்து 42, ₹500 மற்றும் ₹1000 ஆகிய ரூபாய் நோட்டுகள் மீது மதிப்பு நீக்கம் செய்யப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ 2016 நவம்பர் 8. ஓகேவா, 2016 நவம்பர் 8 தான் வந்து ₹500 மற்றும் ₹1000 நோட்டுகள் வந்து மதிப்பு நீக்கம் அதாவது டிமான்டேஷன் வந்து பண்ணது வந்து எப்போ அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. பிரதான் மந்திரி ஓகே பிரதான் மந்திரி கௌஷல் பிரதான் மந்திரி கௌஷல் யோஜனா
ஓகே, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஷ் யோஜனா திட்டத்தின் நோக்கம் வந்து என்ன? ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா, தொழில் தொடர்பான திறன் பயிற்சியை மேற்கொள்ள இளைஞர்களை வந்து என்கரேஜ் பண்ணுதல், அதாவது ஊக்குவித்தல். ஓகேவா, இதுதான் வந்து பிரதான் மந்திரி கௌஷல் விகாஷ் யோஜனா திட்டத்தோட நோக்கம். PMKVY இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தா, ஆப்ஷன் சி, தொழில் தொடர்பான திறன் பயிற்சியை மேற்கொள்ள இளைஞர்களை ஊக்குவித்தல் அப்படி சொல்லலாம், அல்லது திறன் மேம்பாட்டை திறன் மேம்பாடு அல்லது திறன் பயிற்சி அளிக்க, அதான் திறன்களை வந்து வளர்க்கணும், அதற்கான திறன் மேம்பாடு, திறன் வளர்ச்சி, அடுத்தது இந்த திறன் பயிற்சி, இந்த மாதிரி எது கொடுத்தாலும் வந்து கரெக்டான பதில் தான். ஓகேவா, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆப்ஷன் ஏ 2015. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சய் யோஜனா PMKSY திட்டத்தின் நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தா, ஓகேவா, இந்த மாதிரி திட்டம், இந்த கிருஷி அப்படின்ட்டு திட்டம் வந்துட்டனாலே வந்து அந்த திட்டம் வந்து விவசாயிகளுக்கு உள்ள திட்டம் தான் வந்து இந்த கிருஷி திட்டம். ஓகேவா, அப்போ வந்து இங்கே பாருங்கள், பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கு காப்பீடு திட்டத்தை வழங்குதல், விவசாய முறையான நீர்ப்பாசன வசதிகளை வழங்குவது, தரிசு நிலங்களில் சாகுபடி வாயிலாக மாற்றுவதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். ஓகே, விவசாயத்தை பற்றி உள்ள ஒரு ஆப்ஷன் வந்து எதுனா ஆப்ஷன் பி தான், அதனால் வந்து இந்த பி தான் வந்து சரியான விடை. இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, விவசாயத்திற்கு முறையான நீர்ப்பாசன வசதிகளை வழங்குதல், இது ஒரு பாயிண்ட்டு. தரிசு நிலங்களில் சாகுபடி வாயிலாக மாற்றுவது, ஓகேவா, தரிசு நிலங்களை வந்து சாகுபடிக்கு வந்து மாற்றுவது, அது சாகுபடிக்கு ஏற்றாற்போல் மாற்றுவது தான் வந்து இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அதாவது சொட்டு நீர் பாசன வசதி, நீர்ப்பாசன வசதினா இது சொட்டு நீர் பாசன வசதி தான் வந்து இந்த நீர்ப்பாசன வசதி. அதுமே தரிசு நிலங்களில் சாகுபடிக்கு ஏற்றாற்போல் மாற்றுவது, தரிசு நிலங்களையும் வரும், நிலங்களை சாகுபடிக்கு ஏற்றாற்போல் மாற்றுவது. ஓகே, அடுத்தது பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சய் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு PMKSY, இது வந்து எப்போனா July 1, 2015, ஆப்ஷன் ஏ. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமனா யோஜனா திட்டத்தின் நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தா, அதுமே வந்து இந்த இப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, இந்த சுரக்ஷா, இந்த பீமா யோஜனா, இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா அது ஏதாட்டு காப்பீட்டு திட்டத்தை சம்மந்தப்படுத்தி தான் இருக்கும். ஓகேவா, இது வந்து எதுன்னா பொருளாதாரத்தில் நலிவுற்ற அவர்களுக்கு காப்பீடு திட்டத்தை வழங்குதல். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, ஆன்சர் வந்து 2015. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2015, ஆப்ஷன் ஏ. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவின் நோக்கம் வந்து என்ன? இதோட நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தா, சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருந்தால் அவருக்கு மரணம் அடைந்தால் ₹2,00,000 ஆயுள் காப்பீடு வந்து வழங்கக்கூடிய திட்டம் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. அடுத்தது 49 சொல்லியாச்சா, அடுத்து 50, ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் திட்டத்தின் நோக்கம் வந்து என்ன? இதோட ஆன்சர் வந்து ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் திட்டத்தோட நோக்கம் வந்து என்னென்று பார்த்தா, இதோட ஆன்சர் வந்து என்னென்னா, ஓய்வு பெற்ற தேதியை பொருட்படுத்தாமல் அதே பதவியில் ஓய்வு பெறும் ஆயுதப்படை வீரர்களுக்கு ஒரே மாதிரியான ஓய்வூதியம் வழங்கும் திட்டம், ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஓகேவா, மீதி உள்ளதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வேறு ஒரு வீடியோட சந்திப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பி ஸ்கோகேஸ், நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 10th ஜியாகிரஃபி வால்யூம் 2 உள்ள லெசன்ஸ் வந்து பார்ப்போம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் வந்து அழகு 6, தமிழ்நாடு இயற்கை பிரிவுகளில் உள்ள இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 9 தமிழ்நாடு ஜியாகிரஃபியோட பிரிவில் வந்து இந்த கேள்விகள் வந்து வரும். இது வந்து பார்ட் 1, இது வந்து ரொம்ப பெரிய பாடனால ரெண்டு பார்ட்டாக வந்து போடுறேன். இது பார்ட் 1 வந்து ஒரு 64 கேள்விகள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே, முதல் கேள்வி, மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு, ஓகேவா, ஆண்டு வந்து எதுன்னு பார்த்தா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1956. ரெண்டாவது கேள்வி, மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம், ஓகேவா,
மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து எது அப்படின்ட்டு பார்த்தா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆந்திரா. தமிழ்நாடு வந்து எப்போ பிரிச்சிருப்பாங்கன்னா நவம்பர் ஒன்று 1956 வந்து தமிழ்நாடு வந்து உருவாகியிருக்கும். அதனால தான் இப்போ நவம்பர் ஒன்றை வந்து தமிழ்நாடு நாள் அப்படின்ட்டு அறிவித்து அதை வந்து கொண்டாடுறாங்க. இந்த போன வருடத்திலிருந்து மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. ஓகேவா, மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1969 ஜனவரி 14. நான்காவது கேள்வி, மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார்? ஓகேவா, பெயர் மாற்றம் செய்தவர் வந்து அண்ணாதுரை. பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கை வைத்து உண்ணாவிரதம் இருந்தவர் வந்து யாருன்ட்டு கேட்கலாம். அப்படி கேட்டால் அந்த கேள்வியோட ஆன்சர் வந்து சங்கரலிங்கனார். ஓகேவா, சங்கரலிங்கனார் தான் வந்து தமிழ்நாடு அப்படின்ட்டு பெயர் வைக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கையை விட்டு 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்துருவார். மதராஸ் மாகாணத்தில் தெலுங்கு பேசுவோர் ஆந்திர மாநிலமாக பிரிந்த பிறகு மதராஸ் மாகாணத்தில் இருந்த மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஓகே, மொத்த மாவட்டங்களோட எண்ணிக்கை ஆந்திராவுன்னு பிரித்த பிறகு 13 மாவட்டம் வந்து இருந்துச்சு. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் கிழக்கு கோடியாக டேஷ் உள்ளது. ஓகேவா, கிழக்கு கோடி அல்லது கிழக்கு எல்லை அப்படின்ட்டு குறிக்கலாம். அது கிழக்கு கோடியாக டேஷ் உள்ளது அப்படின்ட்டு கேட்டால் ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ கோடியே கரை. இதை வந்து எப்படி ஞாபகிக்கலாம்னா கீ கோவ். ஓகேவா, கீயும் கோவ் வந்து கே வரிசையில் உள்ளது தானே. ஓகே, அப்படி வச்சுக்கோங்க, கே வரிசையில் உள்ளது தான். அப்படின்னா கீ கே கே கீ கீ கு 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 கே 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 கோ. ஓகேவா, அந்த லைனில் வந்து கே வரிசையில் இருக்கப்போ கிழக்கு பகுதினா கோ வரும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க, மீதி எதுவும் வந்து வராது. ஓகே, அடுத்தது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதி எது? ஓகே, தமிழ்நாட்டின் மேற்கு பகுதி எது? மேற்கு பகுதி வந்து ஆனைமலை. ஓகேவா, ஆனை வந்து மே மேன்னு கத்துது அப்படின்ட்டு ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியோட எல்லை வந்து எதுன்னு பார்த்தா பழவேற்காடு. பழவேற்காடு வந்து எப்படி ஞாபகிச்சுக்கோன்னா வடபழனி. வடபழனி ஞாபகிச்சுக்கோங்க, பழனி வராத ஆன்சர் வடனா பழன் தான் வரும், அப்போ பழவேற்காடு. அடுத்து தெற்கு பகுதியின் எல்லை வந்து குமரிமுனை. ஓகேவா, தெற்கு பகுதி தென்முனை தென் குமரி. ஓகேவா, தென் குமரி இதை மட்டும் ஞாபகிச்சுக்கோங்க, தென்னு வந்துட்டுனா எப்போவுமே வந்து குமரி தான் வரும், தென் குமரி. இந்தியாவில் தமிழகம் பரப்பளவில் எத்தனையாவது இடத்தில் வந்து உள்ளது? ஓகேவா, இதற்கு வந்து ஆன்சர் வந்து விக்கிபீடியாவில் வந்து 10வது இடம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் வந்து 10வது இடம் அப்படிங்குறது தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேவா, ஏன்னா வந்து அப்டேட்டடாக வந்து வச்சுக்கணும். புக்கில் வந்து 11வது இடம் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ 10னு வச்சுக்கோங்க, 11, 10 வந்து ஆப்ஷனில் இல்லைன்னா வந்து 11னு போட்டுக்கோங்க. இந்திய பரப்பளவில் தமிழகம் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? ஓகேவா, இந்திய பரப்பளவில் தமிழகம் வந்து 4% வந்து கொண்டுள்ளது. தமிழகத்தின் பரப்பளவு எத்தனை சதுர கிலோமீட்டர்? ஓகேவா, இதுக்கு வந்து ஏபிசி ஏபிசி போடல. ஓகேவா, இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 130,058 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் கிழக்கு எல்லையாக அமைந்துள்ள இடம், தமிழ்நாட்டோட கிழக்கு எல்லை. ஓகேவா, அது வந்து கிழக்கு கோடி கோடின்னு வரும் அந்த இது ஃபஸ்ட்டு பார்த்தது, இது வந்து எல்லைன்னு வரும். ஓகேவா, தமிழ்நாட்டின் கிழக்கு எல்லையாக உள்ளது வந்து எதுன்னு பார்த்தா வங்காள விரிகுடா. ஓகேவா, இது இப்படி தானே இருக்குது தமிழ்நாடு. ஓகே சாரி, ஓகே தமிழ்நாடு வந்து இந்த இப்படி இருக்கா? ஓகே, இதானே தமிழ்நாடு இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ இதுதான் வந்து என்னது கிழக்கு பகுதி. இந்த பகுதியில் வந்து என்னது இருக்குது? வங்காள விரிகுடா. இது வந்து மேற்கு பகுதி, இங்கே வந்து அரபிக்கடல். ஓகேவா, இது வந்து வடக்கு, இது வந்து தெற்கு. ஓகேவா, தெற்கு பகுதியில் வந்து இந்திய பெருங்கடல், வடக்கில் வந்து இந்த ஆந்திரா கர்நாடகான்னு வரும். ஓகேவா, இவ்வளோ மேப்பு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து சொல்லிடலாம். ஓகே, இப்போ கிழக்கு வந்து சொல்லிடுச்சு, கிழக்கு பகுதியில் வந்து என்ன இருக்குது? வங்காள விரிகுடா. மேற்கு பகுதி, மேற்கு பகுதினா இந்த அரபிக்கடல் கேரளா இதெல்லாம் வருது வந்து மேற்கு பகுதி. தமிழ்நாட்டின் வடக்கு எல்லையாக அமைந்துள்ள இடம், ஓகே வடக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டா இந்த ஆந்திரா அல்லது கர்நாடகா தான் வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆந்திரா. ஓகே, வடக்குனா வந்து ஆந்திரா, வடமேற்கு. ஓகேவா, வடமேற்கு அப்படின்ட்டு கேட்டால் வடமேற்கில் உள்ளது எது அப்படின்ட்டு கேட்டால் வடமேற்கு வந்து கர்நாடகா. வெறும் வடக்குனா வந்து ஆந்திரா, வடமேற்குனா வந்து கர்நாடகா. ஓகே, தெற்கு, தமிழ்நாட்டின் தெற்கு எல்லையாக அமைந்துள்ளது எது? ஓகேவா, இல்லை இதில் வந்து ஆப்ஷன் எல்லாமே வந்து தப்பு. ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா இந்திய பெருங்கடல் தான் வந்து தெற்கு பகுதியில் உள்ளது. ஓகேவா, இந்திய பெருங்கடல்.
அடுத்து, இந்தியாவில் தமிழகம் டேஷ் நீளமான கடற்கரையை கொண்டுள்ள மாநிலமாகும். எத்தனையாவது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது ஆகும்? ஓகேவா, இந்தியா வந்து மூணாவது நீளமான கடற்கரை கொண்டது வந்து இந்தியா தான். குஜராத்துக்கு பிறகு இந்தியா வந்து மூன்றாவது நீளமான கடற்கரை வந்து கொண்டுள்ளது. அந்த பரப்பளவில் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் வச்சுருக்குன்னா 1076 கிலோமீட்டர் வந்து வைத்துள்ளது. தமிழகத்தையும் இந்தியாவையும் தென்கிழக்கில் இலங்கையையும் பிரிப்பன வந்து எவை? மன்னார் வளைகுடா, பார்க், நீர் சந்தி, இவை இரண்டும், இவை எதுவும் இல்லை. ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா, தமிழகத்தையும் இந்தியாவையும் தென்கிழக்கில் உள்ள இலங்கையையும் பிரிப்பவை வந்து மன்னார் வளைகுடா மற்றும் பார்க் நீர் சந்தி, இவை இரண்டும். இதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து, தமிழகத்தில் அமைந்துள்ள பீடபூமி. ஓகே, தமிழகத்தில் அமைந்துள்ள பீடபூமி வந்து ஆப்ஷன் பி, தக்காண பீடபூமி. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை வடக்கே நீலகிரி முதல் தெற்கே எதுவரை பரவியுள்ளது? தெற்கே வந்து கன்னியாகுமரி வரை, ஆப்ஷன் ஏ, கன்னியாகுமரி வரை வந்து பரவி உள்ளது. சுவாமி தோப்பில் உள்ள மருதமலை வரை வந்து பரவியுள்ளது. அடுத்தது, பாலக்காடு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய், மொழி கணவாய், அச்சன் கோவில் கணவாய்கள் எந்த மலைத்தொடரில் காணப்படுகிறது? ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தா, ஆப்ஷன் ஏ, மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வந்து இந்த எல்லா கணவாய்களும் வந்து காணப்படுகிறது. சில நேரத்துக்கு வந்து கணவாய்கள் காணப்படாத இடம் அப்படின்னு கேட்கலாம், அல்லது இந்த கணவாய் எந்த மலைத்தொடரில் வந்து காணப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த கேள்வி வந்து முக்கியமான கேள்வி தான், பார்த்துக்கோங்க. அடுத்து, நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வரசநாடு, ஆண்டிப்பட்டி மற்றும் அகத்தியர் மலை எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஓகேவா, இதற்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மேற்கு தொடர்ச்சி மலை தான். அடுத்து, நீலகிரி மலையில் 2000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட சிகரங்களின் எண்ணிக்கை. ஓகேவா, நீலகிரி மலையில் 2000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட சிகரங்களின் எண்ணிக்கை வந்து 24. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் வந்து எது? ஓகே, தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் வந்து எதுன்னு பார்த்தா, தொட்டபெட்டா, இது நீலகிரி மலையில் வந்து இருக்குது. பழனி மலையில் உள்ள உயரமான சிகரம் வந்து எது? பழனி மலையில் உள்ள உயரமான சிகரம் வந்து வேந்தராவ். ஓகேவா, வேந்தராவ் தான் வந்து பழனி மலையில் உள்ள உயரமான சிகரம். அடுத்து, மலை அணில் சரணாலயம் எங்கு உள்ளது? மலை அணில் சரணாலயம் வந்து ஆப்ஷன் ஏ, விருதுநகரில் வந்து இருக்குது. அடுத்து, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை உந்து விசை செயற்கைக்கோள் ஏவுதளம் எங்கு அமைந்துள்ளது? ஓகேவா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை உந்து விசை செயற்கைக்கோள் ஏவுதளம் வந்து மகேந்திரகிரியில் வந்து அமைந்துள்ளது. எந்த மலைத்தொடர் ஒரு தொடர்ச்சியான மலை அமைப்பை பெறவில்லை? ஓகேவா, இது வந்து இந்தல வராது, இந்தல தான் ஒரு மலை அமைப்பை பெறவில்லை அப்படின்னு பார்த்தா, கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு தொடர்ச்சியான மலை அமைப்பை வந்து பெறவில்லை. அடுத்து, ஜவ்வாது மலை, சேரன்வாயன் மலை, கல்வராயன் மலை, கொல்லிமலை மற்றும் பச்சை மலை எந்த தொடர் மலையில் அமைந்துள்ளது? ஓகேவா, எதுன்னு பார்த்தா ஆன்சர் வந்து ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன், இந்த எல்லா மலையும் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து அமைந்துள்ளது. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களை, ஓகேவா, வேலூர் மாவட்டங்களை பிரிக்கும் மலை வந்து எது? திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களை பிரிக்கும் மலை வந்து ஆப்ஷன் சி, ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலையில் உள்ள உயரமான சிகரம், ஓகேவா, ஜவ்வாது மலையில் உள்ள உயரமான சிகரம் வந்து எதுன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ, மேல்தட்டு. ஜவ்வாது மலையில் உள்ள உயரமான சிகரம் ஆப்ஷன் ஏ, மேல்தட்டு. காவலூர் வானவியல் தொலைக்காட்சி மையம் எங்கு தொடங்கப்பட்ட ஆண்டு? ஓகே, எங்கே இருக்குன்னா நீலகிரி மலையில் தான் வந்து இருக்கும். தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1967. நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகள் அதிகமாக காணப்படும் மலை வந்து எது? ஓகேவா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஜவ்வாது மலை. ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது வந்து ஆப்ஷன் டி, ஏற்காடு. சேர்வராயன் மலை அமைந்துள்ள மாவட்டம், சேர்வராயன் மலை அமைந்துள்ள மாவட்டம் வந்து ஆப்ஷன் ஏ, சேலம். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மிக உயரமான சிகரம் வந்து எது? மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மிக உயரமான சிகரம் வந்து ஆப்ஷன் ஏ, தொட்டபெட்டா. கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மிக உயரமான சிகரம் வந்து ஆப்ஷன் ஏ, சேர்வராயன் மலை. தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமஹால் பீடபூமியானது டேஷ் பீடபூமியின் ஒரு பகுதியாகும்.
ஓகேவா. தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் இந்த பாரமகால் பீடபூமியானது டேஷ் பீடபூமியின் ஒரு பகுதியாகும் அப்படின்ட்டு கேட்டால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சி, மைசூர் பீடபூமி. அர்ப்பலீஸ்வரர் கோவில் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? அர்ப்பலீஸ்வரர் கோவில் வந்து கொல்லிமலையில் வந்து அமைந்துள்ளது. சேர்வராயன் மலை வருதுக்கு பேர் காரணம் வந்து அங்கே சேர்வராயன் ஒரு கோவில் உண்டு. தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளி அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழ்நாட்டோட கடற்கரை சமவெளி வந்து கோரமண்டல், சோழ மண்டல சமவெளி, சோழர்கள் நிலம் அப்படின்ட்டு மூன்று வகையுமே வந்து அழைக்கிறார்கள். இவை அனைத்தும் வந்து சரிதான். ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் எவ்வாறு அணைக்கப்படுகின்றன? ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கடற்குன்றுகள் வந்து தேரி அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் வற்றாத ஆறு என அழைக்கப்படும் ஆறு வந்து எது? தமிழகத்தோட வற்றாத ஆறு வந்து தாமிரபரணி ஆறு. கூற்று: தமிழகத்தின் வற்றாத ஆறு என அழைக்கப்படுவது தாமிரபரணி. காரணம்: தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய இரு பருவமழை காரணங்களிலும் மழை பெறுவதால் வற்றாத ஆறாக உள்ளது. ஓகேவா. ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்த 44 பின்வருவற்றுள் சரியானது இது எது எவை? ஓகேவா. கர்நாடக மாநிலத்தில் குர்க் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி குன்றுகளில் தலி காவேரி எனும் இடத்தில் காவேரி ஆறு உற்பத்தியாகிறது. ஓகேவா, இது ஒரு கூற்று. கர்நாடகம் மற்றும் தமிழ்நாடு ஆகியவற்றுக்கு இடையே காவேரி 64 கிலோமீட்டர் எல்லையாக உள்ளது. மூன்றாவது, காவேரி தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் என்னும் இடத்தில் நுழைகிறது. ஓகேவா, இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட். ஓகேவா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அனைத்தும் வந்து சரி. அடுத்த 45 மேட்டூர் அணை ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேவா, மேட்டூர் அணை ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஓகேவா, ரெண்டு கூற்று இருக்குது. ரெண்டு கூற்றுமே வந்து என்னது சரி, 1-2 சரி, ஆப்ஷன் சி 1-2 சரி. பின்வருவற்றுள் சரியானது எது எவை? கரூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமுக்கடல் என்ற இடத்தில் காவேரியுடன் மேலும் 2 துணையாளர்கள் இணைகின்றன. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அவை அமராவதி, நொய்யல் ஆறுகள் என அழைக்கப்படுகின்றன. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த ரெண்டு ஆறுகளும் இது என்ட்ரன்ஸ் ஆனவுடனே காவேரி வந்து அகன்றது, அதனால் அகன்ற காவேரி என அழைக்கப்படுகிறது. ஓகேவா, இது பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ஸோ அனைத்தும் சரி. எந்த மாவட்டத்தில் காவேரி 2 கிளைகளாக பிரிகிறது? எந்த மாவட்டத்தில் காவேரி 2 கிளைகளாக பிரிகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, திருச்சி. திருச்சியில் தான் வந்து 2 இதாக வந்து பிரியும். கொள்ளிடம் முக்கொம்பும்பாங்களா, அங்கே தான் வந்து 2 வந்து பிரியும். பின்வருவற்றுள் சரியானது எது எவை? திருச்சியில் காவேரி 2 பிரிந்து வடக்கு கிளை, ஓகேவா, வடகிளை, ஓகே வடகிளை, ஓகே வடகிளை வந்து கொள்ளிடம் அப்படின்ட்டும், தென்கிளை வந்து காவேரி என பிரிகிறது. திருச்சியில் காவேரி 2 பிரிந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவு பாய்ந்து பின்பு ஸ்ரீரங்கம் என்ற தீவை உருவாக்குகிறது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், கிரானைட் என அழைக்கப்படும் கல்லணை காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட், காவேரி கடலூருக்கு தெற்கே வங்கக்கடலில் கலக்கிறது. ஓகேவா, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, அனைத்தும் சரி. பின்வருவது சரியானவை எவை? பாலாறு கர்நாடகாவில் கோலார் மாவட்டத்தில் உள்ள தலக்கவரா கிராமத்திற்கு அப்பால் உற்பத்தியாகிறது. பாலாறு ஆற்றில் தமிழகத்தில் வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களை பயனடைகின்றன. பாலாறு ஆற்றால் தமிழகத்திலோட வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் வந்து பயனடைகின்றது. தென்பெனை ஆறு தமிழகத்தில் 77% வந்து பாய்கிறது. தென்பெண்ணை ஆறு, கேடிலம் மற்றும் பெண்ணை ஆறு என 2 கிளைகளாக திருக்கோவிலூர், ஓகேவா, திருக்கோவிலூர் அணைக்கட்டு அருகில் பிரிகிறது. ஓகே, இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. கேடிலம் மற்றும் பெண்ணையாறு என 2 பிரிவுகளாக வந்து திருக்கோவிலூர் அப்படின்ற அணைக்கட்டுக்கு அருகில் வந்து பிரிகிறது. இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட். தென்பெண்ணை ஆறு 77% வந்து தமிழகத்தில் வந்து பாய்கிறது. பாலாறால் வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் பயனடைகிறது. கோலார்
மாவட்டத்தில் உள்ள தலக்கவரா என்ற கிராமத்திற்கு அப்பால் வந்து உருவாகிறது. கேரளாவில், இது கர்நாடகாவில் வந்து உற்பத்தி ஆகிறது. ஓகேவா? அப்போ வந்து ஆன்சர் வந்து அனைத்தும் வந்து சரி. பின்னொருள் சரியானது எதியவை? வைகையறு தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வரச நாடு குன்றுகளில் உற்பத்தி ஆகிறது. ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், வைகையாறு மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பாய்கிறது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், வைகை ஆற்றின் மொத்த நீளம் 258 கிலோமீட்டர். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட், வைகையாறு இறுதியில் ராமநாதபுரம் அருகில் உள்ள பாக் நீர் சந்தியில் கலக்கிறது. ஓகேவா? இதில் கொடுத்துருக்கிறது 4 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட். ஏன் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கரெக்டாக வந்து படிச்சு வச்சுக்கலாம்னா, தப்பாக சொல்லி திரும்ப ஒரு இதை வந்து உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுக்கு குழம்பிடும். ஓகேவா? இந்த கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நல்லா படித்து வச்சுட்டிங்கன்னா எக்ஸாமில் வந்து உங்களுக்கு மாற்றி கட்டக்கூட இசையாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படும் ஆறு வந்து எது? இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படும் ஆறு வந்து பெண்ணை ஆறு. ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. பெண்ணை ஆறு தான் நினைக்கேன். ஓகே, பெண்ணை ஆறு தான் 99%. லைட்டாக டவுட் இருக்குது. ஓகேவா? அது மட்டும் வச்சுருங்க. வடகிழக்கு பருவக்காற்றானது திரும்பி வரும் தென்மேற்கு பருவக்காற்றின் ஒரு பகுதியாகும், ஆதலால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகேவா? இந்த வடகிழக்கு பருவக்காற்றானது திரும்பி வரும் தென்மேற்கு பருவக்காற்றின் ஒரு பகுதி, அதனால் வந்து இந்த காற்றை வந்து எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஆப்ஷன் சி, பின்னடியும் பருவே காற்று அப்படின்ட்டு அழைக்கிறோம். தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி வந்து எது? தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி வந்து ஆப்ஷன் ஏ, வால்பாறையில் உள்ள ஒரு பிளேஸு. என்ன பிளேஸ்னு பார்த்தா, சின்ன கல்லார் அப்படின்ட்டு ஒரு இடம். ஓகேவா? இப்போ வால்பாறையில் உள்ள அந்த சின்ன கல்லார் வந்து இந்தியாவில் அதிகம் மழை தரும் எத்தனையாவது பகுதியாக இருக்கிறது? ஓகேவா? வால்பாறையில் அருகில் உள்ள சின்ன கல்லார் இந்தியாவில் அதிக மழை பெறும் எத்தனையாவது பகுதியாக உள்ளது? ஆன்சர் வந்து 3வது பகுதி. ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண்படிவுகளால் உருவான மண் எது? ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண்படிவுகளால் உருவான மண் வந்து ஆப்ஷன் ஏ, வண்டல் மண். நெல், கரும்பு, வாழை மற்றும் மஞ்சள் போன்ற பயிர்களுக்கு ஏற்ற மண் வந்து எது? ஓகே, நெல், கரும்பு, வாழை மற்றும் மஞ்சள் போன்ற பயிர்களை உற்பத்தி செய்ய ஏற்ற மண் வந்து வண்டல் மண். தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் உருவாகும் மண் வந்து எது? தீப்பாறைகள் வந்து சிதைவடைவதன் மூலம் உருவாகும் மண் வந்து கரிசல் மண். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஓகே, வண்டல் மண்ணில் தான் வந்து இந்த பாங்கர், காதர் அப்படின்பாங்க. பழைய வண்டல் மண்ணை வந்து, ஓகேவா, ரெண்டு வண்டல் மண்ணை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கலாம். ஓகேவா? பாங்கர், காடர், ஓகே, அப்படி ரெண்டாக வந்து பிரிக்கலாம். பழைய வண்டல் மண், புதிய வண்டல் மண் அப்படின்ட்டு பிரிக்கலாம். ஓகே, இப்போ ஆற்று பகுதியிலலாம் பார்த்தா வந்து மண் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும், அது வந்து வண்டல் மண். ஓகேவா? அதுமாதிரி நெல், கரும்பு, வாழை, மஞ்சள் இதற்கு தேவைப்படும் மண்ணும் வண்டல் மண். இப்போ இங்கே 57 பாருங்கள், தீப்பாறைகள். ஓகே, இப்போ தீப்பாறை வந்து சிதையிறது, தீப்பாறை சிதைஞ்சு ஒரு மண் வந்து உருவாகுதுன்னா அந்த மண் எப்படி இருக்கும்? கருப்பாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால் அந்த மண்ணை வந்து என்ன சொல்கிறோம்? கரிசல் மண் அப்படின்ட்டு சொல்கிறோம். தீப்பாறை சதையிறது தான் மண் கருப்பாக தான் இருக்கும். ஸோ உருவாகக்கூடிய மண் வந்து கரிசல் மண். ரீகன் மண் என அழைக்கப்படுவது வந்து ரீகன் ஒருத்தன் வந்து கருப்பாக இருக்கான்னு யோசிச்சுக்கோங்க, அப்போ அதுவும் வந்து கரிசல் மண் தான். பருத்தி நன்கு வளர்வதால் அந்த மண் பருத்தி மண் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? பருத்தி நன்கு வளர்வதால் பருத்தி மண் என அழைக்கப்படும் மண் வந்து எது? ஓகேவா? பருத்தி நன்கு வளர்வதால் பருத்தி மண் என அழைக்கப்படுவது எது? ஓகேவா? ஆன்சர் வந்து என்னென்னா, கரிசல் மண் தான் வந்து பருத்தி மண் எனவும் அழைக்கப்படுகிறது. வண்டல் மண், வேறு ஏதாட்டும் பருத்தி மண்ணு கொடுத்துருந்தா போட்டுறாதீங்க. ஆன்சர் வந்து பருத்தி மண் என அழைக்கப்படுவது கரிசல் மண். தமிழ்நாட்டில் மொத்த பரப்பளவில் சுமார் 1/2 காணப்படும் மண் வந்து எது? ஓகே, தமிழ்நாட்டில் வந்து 1/2 வந்து எந்த மண் வந்து காணப்படுதுன்னா, எல்லாருக்குமே தெரியும், எங்கே பார்த்தாலுமே வந்து சிவப்பு கலரில் தான் ஒரு மண் இருக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து செம்மண் தான். ஓகே, இது வந்து ரெண்டு கேள்வி இதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? மணல் மற்றும் களிமண் கலந்த தன்மையுடைய மண் வந்து எது? ஓகேவா? மணல் மற்றும் களிமண் கலந்த தன்மையுடைய மண் வந்து செம்மண். செகண்ட் கேள்வி, இரும்பு ஆக்சைடு அதிகம் இருப்பதால் டேஷ் மண் சிவப்பு நிறமாக காணப்படுகிறது. ஓகேவா? இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருப்பதால் டேஷ் மண் சிவப்பு நிறமாக காணப்படுதுனா செம்மண் மண். ஓகே, கேட்கறது கேள்வி வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இரும்பு ஆக்சைடு, ஓகே, இதுதான் வந்து கேட்பாங்க. செம்மண் வந்து சிவப்பு நிறமாக இருக்க காரணம் வந்து என்னது? இரும்பு ஆக்சைடு. இதை வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க.
சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் அதிகம் காணப்படும் மண் வந்து எது? செம்மண். தமிழ்நாட்டில் சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டுமே காணப்படும் மண் வந்து உவர் மண். ஓகேவா, உவர் மண் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டும்தான் வந்து காணப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்ட் ஒன் வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. ஓகேவா, பார்ட் டூவில் வந்து ஒரு இதில் வந்து 64 கொஸ்டின் வந்து சொல்லியிருக்கு. பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 60 கொஸ்டின் வரைக்கும் வரும். ஓகேவா, மொத்தம் ஒரு 120 கொஸ்டின்ஸ் வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த லெசன்ஸ்லேருந்து ஜாக்ரஃபியில் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்க வேண்டிய சான்சஸ் இருக்குது. நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். பாய். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ் குக்கீஸ். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மற்றும் இ கவர்னன்ஸ் ஆப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். இதற்கு முன்னாடி வந்து தமிழக அரசின் திட்டங்கள் அப்படின்ட்டு பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டாச்சு. அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோ பார்த்துருங்க. அதில் வந்து 68 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மற்றும் நிறைய திட்டங்கள் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அந்த வீடியோவில் வந்து நம்ம பேசியிருப்போம். அந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் வராது. ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க. அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸோட முதல் கமெண்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த பார்ட் ஒன், இந்த பார்ட் டூ, இந்த ரெண்டு வீடியோ வந்து பார்த்தாலே வந்து போதுமானது. தமிழக அரசின் திட்டங்கள் சம்மந்தமாக வந்து கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து நீங்கள் மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா, யூனிட் 9 வந்து தமிழக அரசின் திட்டங்கள் பற்றியே நிறைய கேள்விகள் வந்து வரும். ஓகே, முதல் கேள்வி, மதிய உணவு திட்டத்தில் மதிய உணவில் முட்டை சேர்த்து கொடுத்தவர் யார்? ஓகேவா, முட்டை சேர்த்து கொடுத்தவர் வந்து ஆப்ஷன் ஏ கருணாநிதி. இரண்டாவது கேள்வி, மதிய உணவு திட்டத்தில் மதிய உணவில் உருளைக்கிழங்கு திட்டம் கொண்டு வந்தவர் யார்? ஓகேவா, உருளைக்கிழங்கு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜெயலலிதா. அவங்க வந்து உருளைக்கிழங்கு கொண்டு வருவாங்க, முட்டை கொண்டு வந்தது வந்து கருணாநிதி. அடுத்தது, சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொண்டு வந்தவர் யார்? சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொண்டு வந்தது வந்து ஆப்ஷன் பி எம்ஜிஆர். சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஓகே, இலவச மின்சாரம் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து ஆப்ஷன் ஏ 1984. வேலை இல்லாத மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியவர் யார்? வேலை இல்லாத மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியவர் வந்து ஆப்ஷன் ஏ கருணாநிதி. நமக்கு நாமே திட்டம் கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கருணாநிதி தான் வந்து நமக்கு நாமே திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். அடுத்து, இலவச காலனி வழங்கும் திட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது? ஓகேவா, இலவச காலனி வழங்கும் திட்டம் வந்து எம்ஜிஆர் அவர்களால் தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு இப்போ திரும்பியும் வந்து ஜெயலலிதாமாவை திரும்பியும் வந்து அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அதனால் இலவச காலனி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் ஜெயலலிதா அம்மையான்னு போட்டுறதீங்க. ஆன்சர் வந்து எம்ஜிஆர் தான். சத்துணவு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஓகேவா, சத்துணவு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ 1982. கொண்டு வந்தவர் வந்து யாருன்னா எம்ஜிஆர் வந்து கொண்டு வந்திருப்பார். இந்த சத்துணவு திட்டம் வந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த சத்துணவு திட்டம். 9வது கேள்வி, உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஓகேவா, உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து ஆப்ஷன் டி காமராசர். சீருடை வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஓகேவா, சீருடை வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் ஆப்ஷன் டி காமராசர். மகப்பேறு பெண்களுக்கு நிதி உதவி திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது? ஓகேவா, மகப்பேறு பெண்களுக்கு நிதி உதவி திட்டம் வந்து ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி அம்மையார் பேரில் தான் வழங்கப்படுகிறது. இது 4 டைம் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆன டைம் 2 டைம், அடுத்தது கடைசி 2 மாதங்கள் அப்படின்ட்டு 4 டைம் வந்து இந்த தொகை வந்து கொடுப்பாங்க. இந்த திட்டங்களோட டீட்டெயில்லாம் வந்து நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து தனியாக வந்து செப்பரேட்டாக வந்து கிளாஸ் எடுக்கேன். அடுத்தது வந்து, மேல்நிலை பள்ளி கல்வி 10+2+3 என்ற முறையை கொண்டு வந்தவர் யார்? ஓகேவா, 10+2+3 அப்படின்ட்டு இந்த முறையை கொண்டு வந்தவர் யார் தமிழகத்தில் அப்படின்ட்டு பார்த்தா எம்ஜிஆர். அடுத்தது, தொட்டில் குழந்தை திட்டம். ஓகேவா, தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தவர் வந்து யார்னா ஆப்ஷன் சி ஜெயலலிதா. இந்த தொட்டில் குழந்தை திட்டம் வந்து எதற்காக கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா பெண் சிசு கொலைகளை தவிர்த்தல், ஒழித்தல். ஓகேவா, பெண் சிசு கொலைகளை வந்து
ஒழிக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து இந்த திட்டம். பெண் சிசு கொலைகளை வந்து முற்றிலும் ஒழிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் வந்து இந்த தொட்டில் குழந்தை திட்டம். அடுத்து விலையில்லா சைக்கிள் திட்டம் கொண்டு வந்தவர் யார்? விலையில்லா சைக்கிள் திட்டம் கொண்டு வந்தவர் வந்து ஆப்ஷன் சி ஜெயலலிதா. மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்தவர் யார்? ஓகேவா, மழைநீர் சேகரிப்பு திட்டத்தையும் கொண்டு வந்தது வந்து ஆப்ஷன் சி ஜெயலலிதா. கோயில்களில் அன்னதான நிதியுதவி திட்டம் கொண்டு வந்தவர் யார்? ஆப்ஷன் சி ஜெயலலிதா. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் திட்டம் கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜெயலலிதா. ஓகேவா, அவங்களோட கல்வி வந்து இடைநிற்றல் ஆகிடக்கூடாது. ஓகேவா, 12th வரைக்கும் படிக்கணும் அப்படின்ட்டு 10th முடித்தா வந்து 1800ரூபான்னு நினைக்கிறேன், 12th முடித்தா 2100ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு அந்த திட்டங்களை பற்றியான டீட்டெயில் கொடுக்கும்போது அதோடு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, கொண்டு வந்தவர் வந்து ஜெயலலிதா. விலையில்லா மடிக்கணினி திட்டம் கொண்டு வந்தவர் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆப்ஷன் சி ஜெயலலிதா. அடுத்து ஏழை பெண்களின் திருமண நிதி உதவி திட்டம் யாருடைய பெயர்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? ஓகேவா, ஏழை பெண்களோட திருமண நிதி உதவி திட்டம் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அவங்க பேரில் தான் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து 20வது கேள்வி, விதவை மறுமண நிதி உதவி திட்டம் யாருடைய பேரில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? ஓகேவா, விதவை மறுமண நிதி உதவி திட்டம் வந்து ஆப்ஷன் ஏ டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவங்க பேரில் தான் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 21, விதவை மறுமண நிதி உதவி திட்டம் கொண்டு வந்தவர் யார்? ஓகே, விதவை மறுமண நிதி உதவி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ அண்ணாதுரை. விதவியர் மகள் திருமண நிதி உதவி திட்டம் யாருடைய பெயரில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? ஓகே, விதவியர் மகள் திருமண உதவி திட்டம் வந்து ஈவேரா மணியம்மையார். அதாவது ஒரு ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் வந்து 40 வயசோ அதுக்கு முன்னாடியோ அந்த டைம் ஒரு குறிப்பிட்ட இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களோட பெண் இருப்பாங்களா அவங்களோட திருமணத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிதி உதவி வழங்கும். அடுத்தது மூவலூர் ராமாமிர்தம் நினைவு திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தவர் யார்? ஓகேவா, மூவலூர் ராமாமிர்தம் நினைவு உதவி திட்டம் கொண்டு வந்தது வந்து கருணாநிதி. அடுத்து ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதி உதவி திட்டம் யாருடைய பெயரில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? ஓகே, ஆதரவற்ற பெண்கள் அப்படின்ட்டு வந்துட்டுனா ஆன்சர் வந்து என்னதுன்னா அன்னை தெரசா. ஓகேவா, நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா திட்டங்களும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். வேணால் நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பரில் போய் பாருங்கள், இது எல்லாமே வந்து இருக்கும். அடுத்து ஜாதி மறுப்பு திருமண அல்லது கலப்பு திருமணம் செய்பவர்களுக்கு யாருடைய பெயரில் நிதி உதவி திட்டம் வழங்கப்படுகிறது? ஓகே, ஜாதி மறுப்பு திருமணம் அல்லது கலப்பு திருமணம். ஓகே, இது வந்து என்னென்னா முத்துலட்சுமி அம்மையார். அப்போ முத்துலட்சுமி அம்மையார் அவங்க வந்து ரெண்டு இது. ஓகேவா, மகப்பேறு திட்டமும் அவங்க பேரில் வந்து வழங்கப்படுகிறது, இந்த கலப்பு திருமணத்துக்கு நிதியுதவியும் வந்து அவங்க பேரில் வந்து வழங்கப்படுகிறது. ஓகேவா, அடுத்து அன்னை தெரசா அப்படின்ட்டு பார்த்தா ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண நிதியுதவி திட்டம் இது. ஈவேரா மணியம்மையார் அப்படின்ட்டு பார்த்தா யார்? விதவை மகள் திருமணம். ஓகேவா, விதவை மகளோட திருமணத்துக்கு வந்து நிதி உதவி திட்டம் வந்து கொடுக்குறாங்க. மூவலூர் ராமாமிர்தம் பார்த்தா ஏழை பெண்களின் நிதி உதவி திட்டம். ஓகேவா, அப்படின்னா டாக்டர் எஸ் தர்மாம்பாள் வந்து ஒரு இது வந்துச்சே. ஓகே, அவங்க வந்து என்னது விதவை மறுமணம். ஓகேவா, இவங்க வந்து விதவை மறுமண நிதி உதவி திட்டம். ஓகேவா, 5 இது இருக்கும். ஓகேவா, இந்த 5 நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்வேரை வந்து பொறுத்து கிளையாட்டும் கேட்டுருவாங்க. அடுத்து மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகே, மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆப்ஷன் ஏ 1956. தொடங்கி கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தா காமராஜர். ஓகே, சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்த கட்சி வந்து எதுன்னு பார்த்தா நீதி கட்சி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு சும்மா ட்ரையல் இதாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. காமராஜர் தான், மதிய உணவு திட்டனாலே வந்து காமராஜர் தான். தமிழகத்தில் முதல் முறையாக விற்பனை வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ஓகே, விற்பனை வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1937 செய்யப்பட்டிருக்காங்க. விற்பனை வரி அறிமுகம் செய்தவர் வந்து ஆப்ஷன் பி ராஜாஜி. கைத்தொழில் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்தவர் வந்து யாருனா, கைத்தொழில் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து ராஜாஜி. தமிழகத்தில் முதல் முறையாக மதுவிலக்கு சட்டத்தை முன்னோட்டமாக கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா ஆப்ஷன் பி ராஜாஜி. குளங்கள் மற்றும் ஏரிகள் போன்ற நீர்நிலைகளை தூர்வார தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம்.
ஓகே, தமிழக அரசால் கொண்டு வர திட்டம் என்னென்னா குடிமராத்து திட்டம். இது மூலயமா தான் வந்து குளங்கள், ஏரிகள் இதெல்லாம் வந்து தூர்வாரப்படுகிறது. தமிழக அரசால் வழங்கப்படும் அம்மா இருசக்கர வாகனத்திற்கு தமிழக அரசால் வழங்கப்படும் மானியம் வந்து எவ்வளோ சதவீதம்? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 50%. அது போக ஓகேவா, 50% அல்லது 25,000, இந்த ரெண்டில் வந்து ஏதாட்டும் ஒன்று கொடுப்பாங்க. ஓகேவா, இப்போ 1,00,000 ரூபாய்க்கு பைக் வாங்கிட்டு 50% வந்து கொடுக்க முடியாது. ஓகே, 1,00,000 ரூபாய்க்கு 50%னா 50,000 ரூபா கொடுக்கணும். அதனால் வந்து 50% அல்லது 25,000, இதில் வந்து எது குறைவாக இருக்கோ அதுதான் வந்து கொடுப்பாங்க. காவிரி டெல்டா பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலம் என அறிவித்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. ஓகேவா, இது வந்து அறிவிப்பு தான் வந்திருக்கு, அது அஃபிஷியலாக சட்டமாக வந்து மாற்றுவதற்கு வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் தெரிவிக்கணும், கூடிய சீக்கிரம் சட்டம் மாற்றிடுவாங்க. ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைக்க தமிழக அரசு சார்பில் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஓகே, இந்த கேள்வி வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஓகேவா, எவ்வளவு கோடினா வந்து 10 கோடி ரூபாய், கரண்ட் அவர்ஸாலும் கேட்கலாம் அல்லது ஸ்கீம்ஸ்லேயும் வந்து கேட்கலாம். அமெரிக்காவில் உள்ள ஹீ வுட்ஸ், ஓகேவா, இது வந்து இப்படி மேலே சொல்லிச்சிடும். ஓகேவா, ஹீ வுட்ஸன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை அமைக்க தமிழக அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது? ஓகேவா, இதுக்கு வந்து 1 கோடி ரூபாய், ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துக்கு 10 கோடி ரூபாய், உனது ஹீ வுட்ஸ் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வந்து 1 கோடி ரூபாய். அடுத்து காவிரியை தூய்மையாக்கும் திட்டம், இது வந்து என்னென்னா காவிரியை தூய்மையாக்கும் திட்டம் வந்து நடந்தாய் வாளி. பள்ளி மாணவர்களுக்கு உதவும் வகையிலும் பள்ளி கல்வித்துறை திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையிலும் தொடங்கப்பட்ட தொலைக்காட்சியின் பெயர் வந்து என்ன? ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி கல்வி. வசதி இல்லாத விளையாட்டு வீரர்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் இப்போ ரீசெண்டாக தான் கொண்டு வந்தாங்க. ஓகே, என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தா அம்மா இளைஞர்னால விளையாட்டு திட்டம். வெளிநாட்டில் உள்ளவர்களின் முதலீடுகளை ஈர்க்க முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம் என்னென்று பார்த்தா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ யாதும் ஊரே திட்டம். இது மூலியம் வந்து வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து இங்கே வந்து தொழில் தொடங்கலாம், இங்கே வந்து ஏதாவது ஃபண்ட்ஸ் அனுப்பலாம் அப்படின்ட்டு நிறைய இது அந்த வெளிநாட்டு இந்தியர்களாக இருக்கலாம் இல்லை வெளிநாட்டுக்காரங்களாக இருக்கலாம், அவங்களோட நிதியை ஈர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்டுதான். கால்நடை பராமரிப்பிற்காக அம்மா ஓகேவா ஆம்புலன்ஸ் வந்து அம்மா ஆம்புலன்ஸ். ஓகேவா, அம்மா ஆம்புலன்ஸ் திட்டத்தின் உதவி எண் வந்து என்ன? உதவி எண் வந்து என்னென்னா 1962. 1977 பேரிடர் உதவி எண், 181 பெண்களோட பாதுகாப்புக்கான உதவி எண். ஓகேவா, இப்போ இந்த கொரோனா வைரஸ் கூட இந்த 104 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம் அப்படின்ட்டு கூறியிருக்காங்க. ஓகேவா, நமக்கு பொறுத்த வரைக்கும் கால்நடைக்கு வந்து 1962 ஞாபகத்துக்கோங்க, இது வந்து பேரிடர் பாதுகாப்பு, இது பெண்களுக்கு வந்து 24 மணி நேரத்திற்கும் வந்து பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து இது. இது வந்து இந்த கொரோனா வைரஸு வேறு ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து இந்த 104 வரும். ஓகே, 104 மட்டும் கொஞ்சம் வச்சுருங்க, மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. விவசாயிகளின் மானியம் மற்றும் இப்போ நம்ம இனிமேல் நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் வந்து இந்த இ கவர்னன்ஸ் ஆப். ஓகேவா, தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் ஆப்லாம் வந்து என்ன ஆப், அந்த ஆப் வந்து எதற்காண்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க? ஓகேவா, இ கவர்னன்ஸ் ஆப் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, ஆப் விவசாயிகளின் மானியம் மற்றும் வானிலை அறிக்கை மற்றும் பயிர் காப்பீட்டு உதவித்தொகை போன்றவற்றை அறிய பயன்படுத்தப்படும் செயலி. ஒன்றும் கிடையாது, விவசாயிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஆப் வந்து என்னென்று பார்த்தா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ உழவன் செயலி. ரெண்டாவது கேள்வி, பயிரிடப்பட்ட விவசாய நிலங்கள் மற்றும் பயிர்களின் விவரங்கள் அடங்கிய ஆவணம் பற்றிய தகவல்களை விவசாயிகள் பதிவிடும் செயலி. ஓகேவா, இந்த கேள்வி வந்து என்னென்ன ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து அவர்கிட்ட வந்து போடக்கூடிய பயிர், ஓகேவா, என்ன பயிர் போட்டிருக்காரு, அடுத்தது எவ்வளவு ஏக்கரில் வந்து போட்டிருக்காரு, என்ன மரம் வச்சுருக்காரு, அவர் செய்யக்கூடிய டீட்டெயில்ட்ட வந்து இந்த ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிடணும். ஓகேவா, அப்படி ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் வந்து இப்போ ஏதாட்டு ஒரு புயல் வந்துட்டு, ஓகேவா, ஒரு புயல் வெள்ளம் இது போன்ற இயற்கை பேரிடர்கள் வந்து நிகழும்போது அவருக்கான காப்பீட்டு தொகை வந்து அவங்க வந்து அந்த இது ரிஜிஸ்டரை வச்சு தான் கொடுப்பாங்க. ஓகேவா, எவ்வளோ ஏக்கர், 10 ஏக்கரா, 10 ஏக்கர் நிலத்தில் இவ்வளோ போயிட்டா, இந்த பயிர் போட்டிருக்காரா அப்படின்ட்டு அதை பார்த்து தான் வந்து கொடுப்பாரு. ஓகேவா, மற்றபடி வந்து நான் 1,000 மரம் நட்டியிருந்தேன், 1,000 மரமும் விழுந்துட்டு அப்படின்ட்டு சொன்னால் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா அதுக்கு வந்து உதவித்தொகை வந்து கிடைக்காது. ஓகேவா,
இந்த இதற்காண்டி கொண்டு வரப்பட்ட ஆப் வந்து என்னென்னா இ அடங்கல் செயலி. அடுத்து மூன்றாவது, மத்திய மற்றும் மாநில அரசின் 1200 சேவைகளை, ஓகே 1200 சேவைகளை மக்கள் எளிதில் பெற தொடங்கப்பட்ட செயலி வந்து என்னன்னு பார்த்தா ஆப்ஷன் சி வந்து உமாங், ஓகேவா, UMANG, ஓகே உமாங் ஆப் தான் வந்து இந்த இது. அடுத்தது, தமிழ்நாடு மீன்வளத்துறையால் உபயோகிக்கப்படும் இச்செயலி வானிலை முன்னறிவிப்பு, சூறாவளி மற்றும் புயல், அதிக அலை போன்றவற்றை மீனவர்களுக்கு வழங்க உதவுகிறது. ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது சுட்டுவேஷன் அப்படின்ட்டு மீனவர்களுக்கு வந்து தகவல்களை வழங்கக்கூடியதற்கு உபயோகப்படும் ஆப் வந்து என்னென்னு பார்த்தா இந்த தூண்டில் ஆப். ஓகேவா, இந்த தூண்டில் செயலி வந்து தமிழக, ஓகே இந்த தூண்டில் ஆப் வந்து தமிழ்நாட்டோட மீன்வளத்துறையால் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இது மூலிமா வந்து எதாட்டும் அலை சீற்றம், புயல் எச்சரிக்கை, வேறு வந்து தப்பான டைரெக்ஷனில் போனால் அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை மற்றும் உபயோகப்படுத்துறதுக்கான கொண்டு வரப்பட்ட செயலி தான் வந்து இந்த தூண்டில் செயலி. அடுத்த 45, அரசு பேருந்துகள் நிறுத்தம் மற்றும் அரசு பேருந்துகளின் வருகை நேரம், அரசு பேருந்துகளை ட்ராக் செய்தல் போன்றவற்றை இந்த செயலியின் மூலம் கண்டுகொள்ளலாம். ஓகே என்ன செயலி அப்படின்ட்டு பார்த்தா LAMB. ஓகே இது வந்து அஃபீஷியலாக வந்து கொண்டு வரல, இது வந்து ஒரு செயல்பாட்டு திட்டமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, முன்னோடியாக, ஓகேவா, ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இது ஒரு செயல்பாடு திட்டத்தோட முன்னோட்டமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. கூடிய விரைவில் வந்து எல்லா இடத்துலையும் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். பொது விநியோகத்துறையில் உபயோகிக்கப்படும் செயலி வந்து இது. ஓகேவா, என்னென்னா TNPDS. ஓகேவா, பொது விநியோகத்துறையில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பொது விநியோகத்துறை அப்படின்னா வந்து ரேஷன் கடையை தான் வந்து பொது விநியோகத்துறைம்பாங்க. நம்ம ரேஷன் கடையில் போய் என்ன பொருள் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம செல்லுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். ஓகேவா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது வந்து இந்த TNPDS அந்த ஆப் மூலியமாக தான் வந்து இந்த இதை வந்து மேற்கொள்கிறார்கள். அடுத்து 25 இ சேவைகளை மக்கள் எளிதில் பெற தொடங்கப்பட்ட செயலி வந்து என்னது. ஓகே 25 இ சேவைகளை வந்து மக்கள் வந்து எளிதில் பெற ஒரே இது செயலி வந்து என்னென்னா அம்மா. ஓகேவா, இதற்கு வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து ஒன்று உண்டு, மறந்துட்டு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தமிழக அரசின் சுற்றுலா தலங்களின் நிலை மற்றும் தகவல்களை அறிய உதவும் செயலி. ஓகேவா, என்னென்னு பார்த்தா பினாங்கின் செயலி. ஓகே இது வந்து தமிழக அரசோட சுற்றுலாத்துறை அமைச்சகம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடம் வந்து எப்படி இருக்குது, இப்போ மழை பெய்தா இல்லையா, அந்த சுற்றுலாத்தலத்தை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டால் எச்சரிக்கை செய்ய உதவும் செயலி. இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டால் எச்சரிக்கை செய்ய உதவும் செயலி வந்து தமிழ்நாடு ஸ்மார்ட், TN Smart. ஓகேவா, இது வந்து தமிழ்நாடோட இயற்கை பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பெண்கள் கடத்தல் அவசர நிலை சூழ்நிலைகளில் பொதுமக்கள் இந்த செயலியை பயன்படுத்தலாம். பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் கடத்தல் அவசர நிலை சூழ்நிலைகளில் பொதுமக்கள் இந்த செயலியை பயன்படுத்தலாம். ஆன்சர் வந்து காவலன் SOS. யாருனாலும் பயன்படுத்தலாம், ஆனால் இது மேக்சிமம் பெண்களுக்காண்டி உள்ளது தான். டிராக்டர்கள் மற்றும் பண்ணை இயந்திரங்களை வாடகைக்கு வாங்க இந்த செயலியை பயன்படுத்தலாம். ஓகே ஆன்சர் வந்து CHC ஆப். அடுத்தது, திருட்டு போன அல்லது சந்தேகத்திற்குரிய வாகனங்கள் மற்றும் திருட்டு போன கை தொலைபேசிகளை கண்டுபிடித்து தர இந்த செயலியின் மூலம் புகார் தெரிவிக்கலாம். ஆன்சர் வந்து என்னென்னா DigiCop. எந்த நேரத்திலும் எங்கும் கற்றல் என்ற கோட்பாடுகளை ஊக்குவிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட செயலி. ஓகேவா, இந்த கோட்பாடு எந்த நேரத்திலும் எங்கும் கற்றல் என்ற கோட்பாடுக்கு இணங்க உருவாக்கப்பட்ட செயலி வந்து TN Diksha ஆப். ஓகேவா, டிக்ஷா. ஓகேவா, இது வந்து எல்லா புத்தகத்திலும் வந்து நீங்கள் அந்த பார் கோடை வந்து ஸ்கேன் பண்ணால் இந்த திக்ஷா ஆப் அல்லது திக்ஷா வெப்சைட்டுக்கு தான் வந்து போகும். ஓகேவா, மின்சார கட்டணங்களை இணையத்தின் வழியாக செலுத்துவதற்கு உபயோகப்படுத்தப்படும் செயலி. ஓகேவா, செய்தி கிடையாது செயலி. மின்சார கட்டணங்களை பயன்படுத்த செயலி வந்து TANGETCO. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள அந்த பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வகையான
வீடியோஸும் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க பார்ட் ஒன் பார்த்துக்கோங்க, பார்ட் டூ வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து நல்லா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதிலிருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து உறுதியாக வந்து கேட்பாங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஸ் குக்கீஸ். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நடந்த இந்த ஏஎஸ்ஓ எக்ஸாமாக இருக்கட்டும், ஆர்காலஜி எக்ஸாமாக இருக்கட்டும், அடுத்தது ஜெயிலர் எக்ஸாம், அடுத்து வெட்டினரி எக்ஸாம், இதிலிருந்து கேட்கப்பட்ட யூனிட் 8 யூனிட் 9 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு 100 க்வெஸ்சன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். இதை வந்து நல்லா பாருங்கள், நிச்சயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு தெரியும். முதல் கேள்வி பாருங்கள், ரெண்டு பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பட்டியல் ஒன்று, பட்டியல் ரெண்டு. இந்த ரெண்டு பட்டியலும் பொருத்தி நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா, மென்டர் இந்தியா. ஓகேவா, மென்டர் இந்தியா அப்படின்னா வந்து என்னென்னா, தொழில் முனைவு மற்றும் புத்தாக்கத்தை மேம்படுத்துதல். ஓகேவா, இது வந்து கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. அடுத்து பிஎம்எம்விஒய். ஓகேவா, பிஎம்எம்விஒய் அப்படின்னா என்னென்னா, பிஎம் அப்படின்னா வந்து பிரதான் மந்திரி, எம் அப்படின்னா வந்து மாத்ரு, வி அப்படின்னா வந்து வந்தனா, மாத்ரு வந்தனா யோஜனா. ஓகேவா, மாத்ரு வந்தனா ஒய்னா வந்து என்னது, யோஜனா. இந்த மாத்ரு பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படின்னா வந்து என்னென்ட்டு பார்த்தா, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா வந்து பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் அப்படின்ட்டு தெரியுதா, கருவுற்ற தாய்மார்களின் நலனை மேம்படுத்துறது தான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்து எஸ்பிஜிஒய். ஓகேவா, எஸ்பிஜிஒய்னா வந்து எஸ் நடுனா சமர்ப்பணா. ஓகே, சம்பூர்ணா, சம்பூர்ணா பீமா கிராம் யோஜனா. ஓகேவா, பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஃபுல் ஃபார்ம் கொடுக்காமல் ஷார்ட் ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபுல் ஃபார்மை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழுக்கு என்ன வரும்னு தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ எஸ்பிஜிஒய் அப்படின்னா வந்து சம்பூர்ணா பீமா கிராம் யோஜனா. இப்போ இதோட இது வந்து எதுக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஓகேவா, இது வந்து ரெண்டாவது இது, இது வந்து ஒரு காப்பீட்டு திட்டம். ஓகேவா, எல்ஐசி காப்பீட்டு திட்டம் மாதிரி தான் வந்து இந்த இது, இது வந்து ஒரு காப்பீட்டு திட்டம். இதற்கு வந்து ஆன்சர் வந்து இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, ஆப்ஷன் பி, இது கிராமப்புற ஏழைகளுக்கு வங்கி மற்றும் காப்பீடு சேவைகளை அளித்தல். அடுத்து பிஎம்யூஒய். ஓகேவா, பிஎம்யூஒய்னா ஒன்று கிடையாது, பிரதான் மந்திரி, யூனா வந்து உஜ்வாலா. ஓகேவா, உஜ்வாலா யோஜனா. ஓகே, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்குது எல்பிஜி இணைப்பை வந்து பெண்களுக்கு வழங்குறது தான் வந்து இந்த இது. அப்போது நமக்கு வந்து என்னது வருது, ஃபஸ்ட் இதுக்கு 1, செகண்ட் இதுக்கு 4, அடுத்து 3 வந்து 2, அடுத்தது வந்து 4 வந்து 3. ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் சி, 1, 4, 2, 3. கீழ்கண்டவற்றுள் தெற்காசியாவின் மிக உயர்ந்த கோபுரம் என்று அழைக்கப்படுவது எது? ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா, அருள்மிகு அரங்கநாதர் கோவில் கோபுரம். அடுத்தது மணியாச்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆசிஸை சுட்டு கொன்றபோது இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் யார்? ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா, ஆப்ஷன் சி, 5ஜார்ஜ். அடுத்தது 4வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வாவு சிதம்பரனார் அவர்களால் எழுதப்படாத ஒன்று எது? ஓகே, வாவு சிதம்பரனார் அவர்களால் எழுதப்படாதது ஒன்று வந்து என்னென்னா, சூரிய யோதியம். ஓகேவா, இது மட்டும் எழுதலை. அப்போ மெய்யறிவு, மெய்யறம், பாடல் திரட்டு, இந்த மூன்றும் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு இதிலிருந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் டேஷ் போதனைகளால் அவர் அதிகம் கவரப்பட்டார். ஓகேவா, சுபாஷ் சந்திரபோஸ் வந்து பள்ளிகளில் வந்து படிக்கும்போது யாருடைய போதனைகளில் வந்து அதிகம் வந்து கவரப்பட்டார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னதுன்னா, ஆப்ஷன் ஏ, விவேகானந்தர். அடுத்தது பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார்? ஓகேவா, பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை 1925 ஆப்ஷன் ஏயில் வந்து தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடைபெற்றது? ஓகே, சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 வந்து சேலத்தில் வந்து நடைபெற்றது. முதன் முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது? ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா, 1920. 1921 பாலிட்டி புக்கில் வந்து போட்டிருப்பாங்க,
ஓகேவா? 1921 கிடையாது, 11th பால்ட்டியில் போட்டுருவாங்க. 1921 1921 கிடையாது, ஆன்சர் வந்து 1920. அடுத்து 9வது கேள்வி, போலி தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கிலேய தளபதி யார்? ஓகே, போலி தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கிலேய தளபதி வந்து யாருன்னு பார்த்தா ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெக்ரான். ஓகேவா? ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெக்ரான். அடுத்து 10வது, அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார், அந்த எந்த கூற்று சரியானது? ஓகே, இதில் வந்து எல்லாமே சரியானது மாதிரி தான் இருக்கும். இனிய சொல்லை உள்வன்முடன் கூறுவதே அறம், இன்சொல் பேசாமல் கடும் சொற்கள் கூறுவது பழத்தை தின்னாமல் காயை தின்பது போலாகும். ஓகே, இது வந்து கொஞ்சம் இன்டைரக்டாக இருக்குது. இன்சொல் இன்பத்தை தருவது கண்டும் கடுஞ்சொல் பேசுவது ஏன்? ஓகே, இன்சொல் வந்து இன்பத்தை தருகிறது, கடுஞ்சொல் பேசுவது ஏன்? ஓகேவா? இது வந்து ஒரு கேள்வி கேட்குறது மாதிரி இருக்குது, ஆனால் அங்கே கேள்வி பாருங்கள், எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? அவங்க சிம்பிளாக கேட்டிருக்காங்க, இனிய சொற்கள் இருப்பிரிலும் இன்பம் தரும். ஓகேவா? எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இனிய சொல்லை உள்ளொன்புடன் கூறுவதே அறம். அடுத்தது, 1912 ஆண்டு பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார்? ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பாரதியார். புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு இதனை அடிப்படையாக கொண்டது. ஓகே, புனித ராமலிங்கரின் கருணை வந்து மனிதநேய ஒருமைப்பாடை அடிப்படையாக கொண்டது. 2019 ஆண்டு கீழ்கண்ட எந்த நாளிதழ் 4 விருதுகளை தமிழ்நாட்டிற்கு வழங்கியது? ஓகேவா? ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தா ஆப்ஷன் சி, இந்தியா டுடே. ஓகேவா? இந்தியா டுடே. திருமணமாகாத பெண்களுக்கு தாலிக்காக தமிழக அரசு தற்போது தமிழக அரசால் வழங்கப்படும் தங்கத்தின் அளவு வந்து எவ்வளவு? ஓகே, திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு தாலிக்காக தற்போது தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் தங்கத்தின் அளவு வந்து 8 கிராம். தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம்? ஓகே, தொடங்கப்பட்ட வருடம் எப்போன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ, 2014. அடுத்தது, தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக கொண்டுள்ளது? ஓகேவா? உப்புத்தன்மை உள்ள பிரச்சனையை கொண்டுள்ளது வந்து எதுன்னு பார்த்தா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நிலத்தடி நீர் தான் வந்து உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக வந்து மாறிக்கிட்டுருக்கு. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி, நிலத்தடி நீர். அடுத்து, மனிதவள மேம்பாட்டு அட்டவணை ஒரு கலவை அட்டவணை, மேலும் 3 பரிணாமங்களை உள்ளடக்கியது. ஓகே, மனிதவள மேம்பாடு வந்து எதனை உள்ளடக்கி வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தா 3 இது, என்னென்னா உடல்நலம், கல்வி, வருமானம், இந்த 3 உள்ளடக்கி கொடுக்கப்படுவது தான் வந்து மனிதவள மேம்பாடு. அடுத்த, வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தப்படும் இயக்கும் மென்பொருள் வந்து எது? ஓகே, இதை வந்து பார்த்துக்கோங்க, ஜென்ரலாக உள்ள கேள்வி. ஓகேவா? ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி, ஃப்ரீ பிஎஸ்டி. ஓகேவா? ஃப்ரீ பிஎஸ்டி. பின்வரவற்றுள் எந்த குழு திராவிட குடும்பத்தின் கீழ் வராது? திராவிட குடும்பத்திற்கு கீழ் வராத இது வந்து எதுன்னு பார்த்தா கண உரி. அடுத்து, பின்வரவற்றுள் மத்திய அரசின் வேளாண் மற்றும் கூட்டுறவுத்துறையால் நடத்தப்படும் விவசாயிகள் களப்பள்ளி மூலம் ஒரு விவசாயி எத்தகைய அறிவிப்பினை பெற முடியும்? ஓகேவா? இதோட ஆன்சர் வந்து என்னென்னா மண், உரம் மற்றும் பயிர் மேலாண்மை பற்றிய முறைகள் மற்றும் பயிற்சி. இது கரெக்டு. வங்கி கடனை எப்படி பெற முடியும் என்ற விவரம் இது வந்து கிடையாது. நிலவள பற்றாக்குறையினை அறிகுறிகளை புரியும் அறிவு. ஓகேவா? இதுவும் உண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி. அடுத்து, மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? ஓகே, மூக்கறுப்பு போர் வந்து திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் வந்து நடைபெற்றது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, திருமலை நாயக்கர். அடுத்து, பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளில் 1937 முதல் 39 வரை மெட்ராஸின் முதல் அமைச்சரவையின் முதலமைச்சர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து என்னது? சி, ராஜாஜி. 1924 ஆண்டு நடைபெற்ற வைக்கம் சத்தியகிரக போராட்டத்தில் பெரியாரை கைது செய்த அரசு எது? பெரியாரை கைது செய்த அரசு வந்து கேரளாவில் உள்ள திருவாந்தகூர் அரசு. வரி வசூலிக்கும் முறையை ரைத்து வாரியில் புகுத்தியவர் யார்? ஓகே, ரைத்து வாரி முறையை வந்து கொண்டு வந்தவர் வந்து யாருன்னு பார்த்தா சர் தாமஸ் மன்றோ.
அடுத்து கீழ் வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவர்கள் யார், ஓகேவா, யார்னு பார்த்தா ஐம்பெருகுழு மற்றும் எண்பராயம். ஓகே, இந்த ரெண்டு தான் வந்து சங்ககால மன்னர்களுக்கு வந்து உதவிய குழுக்கள். அடுத்தது சேரர்களின் அடையாள மாலை, ஓகேவா, சேரர்களின் அடையாள மாலை வந்து எதுன்னு பார்த்தா ஆன்சர் வந்து என்னது, பனம்பூ. சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அரிக்கமேடு. அடுத்து கிபி 470 தக்காண திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது, ஆன்சர் வந்து பிரம்மகிரி. தெப்பக்காடு எதற்கு புகழ் பெற்றது, தெப்பக்காடு வந்து ஆப்ஷன் பி, யானைகள் முகாமுக்கு வந்து புகழ் பெற்றது. மத்திய புள்ளியியல் அமைப்பால் நடத்தப்படும் வருடாந்திர தொழில் அறிக்கை 2011-2012 இந்தியா பதிவு செய்யப்பட்ட உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகளில் முதல் இடத்தை பிடித்துள்ள மாநிலம் எது, ஓகே, இந்தியாவில் வந்து முதல் இடத்தை பிடித்துள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு, ஓகேவா. க்வெஸ்சன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடு முதலிடம் வருது மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் வந்து கேட்பாங்க, ஓகேவா. நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா வந்து தமிழ்நாடு அப்படின்ட்டு போடலாம், அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து வராது, ஓகேவா. அடுத்தது 2012-2013 இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு வந்து என்ன, ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி, 11%. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வகைகளில் தமிழ்நாட்டில் அமைந்திராத நீர்வீழ்ச்சி எது, தமிழ்நாட்டில் இல்லாத நீர்வீழ்ச்சி வந்து பாலருவி நீர்வீழ்ச்சி. அடுத்த 33 நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றின்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஷை 2030 போக்குவத குறிக்கோள் கொண்டுள்ளது, ஆன்சர் வந்து வறுமையை வந்து 2030 போக்கணும், அதுதான் வந்து நிதி ஆயோக்கோட கொள்கை. 34 திராவிட அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்டு இன் த இயர் ஆஃப், 1912 திராவிட இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து என்னென்னா 1912. 1800 முந்தைய தமிழர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார், நூலின் ஆசிரியர் வந்து வி, கனகசபை. ஹார்வர்டு பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் எவ்வளவு கோடியை ஒதுக்கீடு செய்துள்ளது, ரூபாய் 10 வந்து ஒதுக்கீடு செய்துள்ளது. அடுத்தது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யார, திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது வந்து மருது பாண்டியன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன் முதலாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி யார், ஓகே, முதல் இந்திய நீதிபதி வந்து யார்னா டி முத்துசுவாமி ஐயர். காமன்வெல்த் வார பத்திரிகையை தொடங்கியவர் யார், காமன்வெல்த் வார பத்திரிகையை தொடங்கியவர் வந்து அன்னிபெசன்ட் அம்மையார். காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்தது எந்த முறை, காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்த முறை வந்து. அடுத்தது 41 தமிழ்நாட்டில் என்றிலிருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது, ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி, 1 ஜனவரி 2019 முதல் அமலுக்கு வந்தது. அடுத்து 42 சுப்பிரமணியம் பாலாஜி மற்றும் தமிழ்நாடு அரசு என்ற வழக்கிற்கு தொடர்புடைய விவகாரம் வந்து எது, ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தா தேர்தல் அறிக்கையின் உள்ளடக்கம். சுதந்திர கட்சியை தோற்றுவித்தவர் யார், சுதந்திர கட்சியை வந்து தோற்றுவித்தவர் வந்து ஆப்ஷன் சி, ராஜாஜி. மனிதவள மேம்பாட்டில் பணி மேம்பாட்டின் பொருள் என்ன, பணி மேம்பாட்டின் பொருள் வந்து என்னென்னா பணியாளர் ஒரு பணியிலிருந்து உயர்ந்த பணிக்கு மாறுதல் தான் வந்து பணி மேம்பாட்டின் பொருள். சர்வசிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி என்கிற திட்டம் 2001 முதல் அமல்படுத்தப்பட்டதன் முக்கிய நோக்கம் வந்து என்ன, புதிய பள்ளிகள், பள்ளியில் தங்கி படிக்கும் வசதி ஏற்படுத்துதல், பாதுகாப்புடன் கூடிய போக்குவரத்து, சீருடை மற்றும் மதிய உணவு, ஆன்சர் வந்து என்னென்னா இந்த புதிய பள்ளிகளை உருவாக்கவும் சீருடை மற்றும் மதிய உணவு இந்த ரெண்டு கண்டித்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1 மற்றும் 4. தென்னிந்தியாவில் பழங்கால கைக்கோடாரி மற்றும் கருவிகள் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம், ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தா ஆப்ஷன் பி, அத்திரம்பாக்கம். சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் சன்னதிக்கு தங்கத்தாலான கூரை கோபுரத்தை கட்டியவர் யார், ஓகேயா, தங்கத்தாலானது வந்து பரந்தாக சோழன். 47 வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பரந்தாக சோழன். அடுத்து
களப்பிரர்கள் மறைவிற்கு பின் தமிழ்நாட்டில் தோன்றிய புதிய சக்தியாக எவர் கருதப்படுகின்றனர்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பல்லவர்கள். முற்கால தமிழக வரலாற்றில் சங்கம் எனும் சொல் டேஷை குறிக்கிறது. ஓகேவா, சங்கம் எனும் சொல் வந்து டேஷை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா, கவிஞர்கள் எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய அவையை தான் வந்து சங்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆதிச்சநல்லூர் என்ற இடத்தில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? ஓகே, அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் வந்து ஜாக்கர். அல்லங்காடி பற்றி விவரிக்கும் நூலின் பெயர் வந்து என்ன? அல்லங்காடி பற்றி விவரிக்கும் நூலோட பெயர் வந்து, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மதுரை காஞ்சி. அடுத்த வரிசை ஒன்று, வரிசை இரண்டே வந்து பொருத்தணும். ஓகேவா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல், இதோட என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஓகேவா, குறிஞ்சி, குறிஞ்சி வந்து என்னது? மலை மற்றும் மலை சார்ந்த இடம், வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். அடுத்து முல்லை, முல்லை வந்து காடு மற்றும் காடு சார்ந்த இடம், இது வந்து கால்நடை வளர்ப்பு மற்றும் உணவு உற்பத்தி. மருதம் வந்து வயல், வயல் சார்ந்த இடம், உணவு உற்பத்தி மற்றும் சேமித்தல். நெய்தல் வந்து கடல் மற்றும் கடல் சார்ந்த இடம், மீன் பிடித்தல் மற்றும் உணவு உற்பத்தி. அப்போ 4312 ஆன்சர் வந்து எனது ஆப்ஷன் சி, 4312. அடுத்து இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என கருதப்படுவது எது? மகாசாசனம் என கருதப்படுவது வந்து எதுன்னு பார்த்தா, சார்லஸ் வுட் அறிக்கை. தேவதாசி முறை ஒழிப்பு, தேவதாசி முறை அல்லது ஒழிப்பு மசோதா முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு டேஷ் ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கிபி 1927. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. பெண்களுக்கு எதிராக தோல் சீலை கட்டுப்பாட்டு விதித்தவர்கள் யார்? ஓகே, ஆன்சர் வந்து யாருன்னா ஆப்ஷன் ஏ, நாயக்கர்கள். அடுத்தது 56, திராவிடர் கழகம் மற்றும் திராவிடர் முன்னேற்ற கழகம் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி என்று அழைத்தவர் யார்? சி என் நல்லாத்துறை. கீழ்கண்டவற்றில் எந்த எழுத்து முதன் முதலாக சமஸ்கிருதத்தை எழுதுவதற்கு தமிழகத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து கிரந்தம். எந்த தமிழ் தமிழ் பிராமி கல்வெட்டு சங்ககால சேர மன்னர்களை குறிப்பிடுகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, புகழூர். எந்த மன்னன் தன்னுடைய குறுநில மன்னனால் சிறை வைக்கப்பட்டான்? ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் டி, மூன்றாம் ராஜராஜா. ஓகே, ஆன்சர் வந்து மூன்றாம் ராஜராஜா தான் வந்து குறுநில மன்னனால் சிறை வைக்கப்பட்டார். சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் யார்? இந்த கேள்வி வந்து ரீசெண்டாக நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சுங்க தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுவது வந்து யாருன்னா ஆப்ஷன் சி, சாரி 60க்கு வந்து என்னென்னா ஆப்ஷன் டி, முதலாம் குலோத்துங்கன் தான் வந்து சுங்கம் தவிர்த்த சோழன். ஓகே, சுங்கம் தவிர்த்த சோழன் யார்? முதலாம் குலோத்துங்கன். உத்திரமேறு கல்வெட்டுடன் தொடர்புடைய சோழ அரசர் யார்? உத்திரமேறு கல்வெட்டுடன் தொடர்புடைய சோழ அரசர் வந்து ஆப்ஷன் சி, முதலாம் பரந்தங்கன். எந்த சோழ அரசருடைய இயற்பெயர் ராஜகேசரி அருண்மொழிவர்மன் ஆகும்? ராஜகேசரி அருண்மொழிவர்மன் எந்த சோழ அரசனை வந்து குறிப்பிடுறார்கள் அப்படின்னு பார்த்தா, ஆப்ஷன் ஏ, முதலாம் ராஜராஜன். கீழ்காணும் பல்லவ மன்னர்களில் காவேரிப்பட்டினம் குலத்தை கட்டியவர் யார்? ஆன்சர் வந்து முதலாம், சரி ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி, மூன்றாம் மகேந்திரவர்மன். பின்வரும் சங்க இலக்கியங்களில் புத்த வழிபாடு பற்றிய ஆதாரங்களை குறிப்பிடும் நூல் வந்து எது? ஓகே, புத்த வழிபாடு பற்றிய ஆதாரங்களை குறிப்பிடும் நூல் வந்து ஆப்ஷன் ஏ, மதுரை காஞ்சி. அடுத்தது இது எந்தெந்த நிலத்தில் எந்தெந்த சாமியை வந்து வழங்குகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி சேயோன், முல்லை மாயோன், பாலை காளி, நெய்தல் வந்து வருணன். அப்போ என்ன வருது? 4312 ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி, 4312. 65க்கு வந்து ஆப்ஷன் டி, 4312 தான் வந்து சரியான விடை. சங்ககால தமிழகம் தொடர்பாக கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? ஓகேவா, சமுதாயம் மற்றும் சமய சார்பற்றதாக இருக்கவில்லைங்குது தவறு, இப்படி இருந்தது சரி. ஓகேவா, மீதி எல்லாமே சரியான கூற்று. நாடு 5 வகைகளாக பிரிக்கப்பட்டது, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை.
ஓகே, மக்கள் காதலுக்கும் வீரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தனர், இதுவும் சரி. பெண்களுக்கு கல்வி வாய்ப்பு அளிக்கப்பட்டது, இதுவும் சரி. அடுத்தது பிஹெச்ஐஎம் ஆப், சக்தி ஆப், சுகந்த் யாத்ரா ஆப், இந்த மூணு ஆப் வந்து எதிர்கூட வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த பிஹெச்ஐஎம் ஆப், ஓகே, பி மேப் வந்து இந்த ஆதார் தள மேம்பாட்டுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். சக்தி, சக்தி வந்து பெண் தொழில் முனைவரோடு மேம்பாட்டுக்கு உருவாக்கப்பட்டது தான் சக்தி. சுக்த்ரா, சுகாந்த் யாத்ரா ஆப் வந்து அப்படின்னா இது நெடுஞ்சாலை பயன்பாட்டு இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், 1 3 2 1 3 2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 3 2. அடுத்து விளையாட்டில் மிகச்சிறந்த பயிற்சியாளருக்கான விருது ஒன்று வழங்கப்படுகிறது, அதனை எவர் அளிக்கின்றனர். ஓகேவா, சிறந்த பயிற்சியாளருக்கான விருது வந்து துரோணாச்சார்யர் விருது. அடுத்த பட்டியல் ஒன்றையும் ரெண்டையும் பொறுத்து எந்தெந்த நாடு எங்கெங்கே வருது அப்படின்ட்டு பார்க்கணும். இதில் வந்து பட்டு தொழிற்சாலை, இது வந்து என்னென்னா தமிழ்நாடு. அப்போ ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, இது தான் வருது. அப்போது பட்டு தொழிற்சாலை தமிழ்நாடு, பருத்தி தொழிற்சாலை வந்து மகாராஷ்டிரா, கயிறு தொழிற்சாலை வந்து கேரளா, சணல் தொழிற்சாலை வந்து மேற்கு வங்காளம். ஓகேவா, எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க, எதனால கேட்கலாம். அடுத்து ஜிஎஸ்டி பற்றியான ஒரு கேள்வி, எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டு அத்தியாவசிய பொருட்கள், ஓகேவா, ஓகே, வீட்டு அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து என்ன ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தா 5% ஜிஎஸ்டி தான். இது வந்து கரெக்டாக தான் பொருந்திருக்கு. ஓகேவா, கணிப்பொறி மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், ஓகே, இதற்கு வந்து ஜிஎஸ்டி வந்து எவ்வளோட்டு பார்த்தா 18%. ஓகே, இதுக்கு வந்து எவ்வளவு, 18%. மூலதன பொருட்கள் மற்றும் ஆலை இடைநிலை பொருட்களுக்கு வந்து எவ்வளவு இது ஜிஎஸ்டி பார்த்தா, சரி, இரண்டாவதுக்கு வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தா 12%. ஓகேவா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். ஓகேவா, இதை வச்சு பார்ப்போம். இப்போ ஆப்ஷன் டினா வீட்டு அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து 5%, கணிப்பொறி மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளுக்கு வந்து 12%, மூலதன பொருட்கள் மற்றும் ஆலையின் இடைநிலை பொருட்களுக்கு வந்து 18%, ஆடம்பர பொருட்களுக்கு வந்து 28%. நடராஜன் அண்ணாதுரையே அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் வந்து யார்? ஓகேவா, அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் வந்து யார்னா பாரதிதாசன். நடராஜன் அண்ணத்தனை அறிஞர் அண்ணா என அழைத்தவர் பாரதிதாசன். பிராமணர் அல்லாதொரு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1916. செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெற்றது. ஆன்சர் வந்து என்னது, WPE சவுந்தர பாண்டியன். 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு தலைமை தாங்கியவர் யார்? சென்னையில் நடைபெற்றதுக்கு வந்து டாக்டர் அன்சாரி வந்து தலைமை தாங்கியிருப்பார். டேஸ் என்ற மூரிஸ் பயணி முகமது பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தின் நிலையினை தெளிவாக விவரித்துள்ளார். ஆன்சர் வந்து ஹிபன் பதுதா. வடவேங்கடம் தென்குமரி ஆயிட தமிழ் கூறும் நல்லுலகம், இந்த வரிகள் எந்த தமிழ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி தொல்காப்பியம். தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் யார்? ஓகேவா, தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்து தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர்கள் வந்து ஸ்ட்ரபோபோ, பார்த்துக்கோங்க, ஸ்ட்ராபோ, ஸ்ட்ராபோ. தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படும் ஆறு வந்து எதுனா ஆப்ஷன் டி தாமிரபரணி ஆறு. இந்தியாவில் 13 துறைமுகங்களில் தமிழ்நாட்டில் 3 துறைமுகங்கள் பெரிய துறைமுகமாக கருதப்படுகிறது, டேஷ், டேஷ் மற்றும் டேஷ். ஆன்சர் வந்து எதுனா சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர். இந்த மூன்றும் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய துறைமுகங்கள். ஃபஸ்ட்டு சென்னை, ரெண்டாவது தூத்துக்குடி, மூன்றாவது எண்ணூர். ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் அறிக்கையின் 2015 படி இந்தியாவில் எந்த மாநிலம் மனித மேம்பாட்டு அட்டவணையில் 2015 6வது இடத்தில் உள்ளது? ஓகே, 2015 6வது இடத்துல உள்ளது வந்து தமிழ்நாடு. ஓகேவா, எப்போவுமே க்வெஸ்சன்ஸ் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் இருக்கும். எந்த இடம் கேட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா தமிழ்நாடுன்னு போடுங்க, கரெக்டாக தான் இருக்கும். அடுத்தது 2019 சாகித்ய அகாடமி வழங்கும் யுவ புருஷ்கார் விருது, ஓகே, யுவ புருஷ்கார் விருது தமிழ் கவிஞர் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் வந்து சபரிநாதன். இந்தியாவின் 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஓகே, இது வந்து 100 டைம் வந்து கேட்டேன் இந்த கேள்வியை.
ஆன்சர் வந்து என்கே சிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டின் எந்த அமைச்சருக்கு 1954 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ராஜாஜி. 1884 பி ஆனந்த சார்லு மற்றும் பி ரங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எது? மெட்ராஸ் மகாஜன சபை. தமிழகத்தில் முதன் முதலாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த ஆண்டு? ஆன்சர் வந்து எனது 1920. தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கிய காரணமான பெண் யார்? முக்கிய காரணமான பெண் வந்து யாருன்னா திரு அன்னிபெசன்ட். பாரத ஆஸ்மரத்தை தோற்றுவித்தவர் வந்து ஆப்ஷன் பி, சுப்பிரமணிய சிவா. குரல் குறித்த சிறந்த விளக்க உரையினை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பரிமேலகர். ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சி என் அண்ணாதுரை. கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு யாரை குறிப்பிடுகிறது? ஆன்சர் வந்து மாங்குடி மருதனார். தமிழ்நாட்டில் அனைத்து இ சேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை எது? ஆன்சர் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் ஏஜென்சி, ஆப்ஷன் சி. அன்னைத்தெரச நினைவு அனாதை பெண்கள் திருமண உதவி திட்டத்தின் மூலமாக சமுதாய நலன் மற்றும் சத்துணவு திட்டத்தின் துறையால் அனாதை பெண்களின் திருமணத்திற்கு கொடுக்கப்படும் தொகை எவ்வளவு? அண்ணா தெரசா நினைவு உதவி நினைவு திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படும் தொகை வந்து எவ்வளோன்னு பார்த்தா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 15,000 ரூபாய். ஏழு இசை நாடக மன்றம் வழங்கும் விருது வந்து கலைமாமணி விருது. 2016-17 தமிழக பொருளியல் மற்றும் புள்ளியியல் இயக்குநரத்தின் படி தமிழகத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, தமிழ்நாட்டோட ஜிடிபி வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க, அது இந்தியாவை பொருளில் வந்து 2வது இடத்த வந்து பிடிச்சிச்சு. 2017-18 தனிநபர் வருமானம் வந்து எவ்வளவு? ஜிஎஸ்டிபி வந்து எவ்வளோன்னா 2200. இது வந்து இப்போ 2307.something வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்தது, முதல் ரைத்து வரி செட்டில்மெண்ட் மெட்ராஸில் டேஷ் அமௌண்ட் ஏற்படுத்தப்பட்டது? முதல் ரைத்து வரி முறை வந்து எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்ட்டு பார்த்தா ஆப்ஷன் ஷி, 1972. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்ட நாள். ஓகே, சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து கடன் உதவி வழங்குது. 8 2018 தமிழ்நாட்டை மோசமாக தாக்கிய புயலின் பெயர் வந்து என்ன? கஜா புயல். பண நீக்கம் செய்யப்பட்ட நாள் வந்து எது? 4 நவம்பர் 8, 2016. பல்லவர் காலக்கட்டிய கலையில் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வைகுந்த பெருமாள் கோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 100 லெசன்ஸ் பார்த்துருக்கு, இந்த 100 கேள்விகள் பட்டிருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் வந்து கேள்வி கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா Unit 8 and Unit 9. ஓகேவா? இந்த ஏரியாவில் இருந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஏஎஸ்ஓ, ஆர்காலஜி எக்ஸாம் அண்டு வெட்டினரி எக்ஸாம் இதிலெல்லாம் வந்து நிறைய வினாக்கள் வந்து கேட்டிருந்தாங்க. எப்படி வந்து Unit 8 and Unit 9 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் வந்து 102 கொஸ்டின்ஸ்கள் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜிலுமே இருக்கும். த ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த மெட்ராஸ் மகாஜன சபை வாஸ். ஓகேவா? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி, ரங்கையா நாயுடு. ஓகே, இரண்டாவது கேள்வி, பிரதிநிதித்துவம் இன்றில் வரி இல்லை என்ற முழக்கத்தை சென்னை சட்டமன்றத்தில் எழுப்பியவர் யார்? ஆன்சர் வந்து என்னது? சி, நடேசனார் முதலியார். ஓகே, அடுத்த மூன்றாவது கேள்வி, அகத்தியருக்கு முதல் 2 தமிழ் சங்கங்களோடு இருந்த தொடர்பு பற்றி கூறும் சான்று வந்து எது? ஓகேவா? ஆன்சர் வந்து என்னன்னா இறைனார் அகப்பொருள் உரை. அடுத்தது, தமிழ்நாட்டில் இ சேவை மையங்களின் மூலம் எத்தனை பொது சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது? ஓகேவா? தமிழ்நாட்டில் வந்து இ சேவை மையங்கள் மூலம் வந்து
மொத்தம் 140 பொது சேவைகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்தது கல்வியின் அமைப்பு முறையாக 10+2+3 வருடங்கள் இருக்க வேண்டும் என பின்வற்றுள் வலியுறுத்திய குழு வந்து எது? ஆன்சர் வந்து டிஎஸ் கோத்தாரி குழு. ஓகேவா, டிஎஸ் கோத்தாரி குழு தான் வந்து 10+2+3 அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் 2010-11 அதிக தலா வருவாயுடைய மாவட்டமாகும்? ஓகேவா, எந்த மாவட்டம் வந்து அதிக தலா வருவாயுடைய மாவட்டம் அப்படின்ட்டு பார்த்தா கன்னியாகுமரி. அடுத்தது தமிழ்நாட்டில் பள்ளி செல்லும் அனைத்து குழந்தைகளும் தமிழ் கற்க வேண்டும் என்ற சிறப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஓகே, எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2006. அடுத்து ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சுதேஸ்ரா பார்ட்டி? ஓகேவா, சுதந்திரா கட்சி தோற்றுவித்தவர் யார்? சுதந்திர கட்சியை தோற்றுவித்தவர், சுதந்திரா பார்ட்டியோட ஓனர் வந்து யார்னா ராஜாஜி. அடுத்தது எந்த ஒன்று சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது? ஓகேவா, எந்த ஒன்று சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது? ஆன்சர் வந்து தொல்காப்பியத்தின் உள்ள பொருள் திகாரம். அடுத்து தமிழ்நாட்டில் என்றிலிருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டது? ஓகேவா, தமிழ்நாட்டில் வந்து எப்பத்திலிருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டது? ஜனவரி 1, 2019 பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டது. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டுபிடிக்க. ஓகேவா, எம்ஜி ராமச்சந்திரன் 1984 புகழூர் காகித ஆலையை ஆரம்பித்தார். ஓகேவா, இது வந்து என்னது சரி? டிஎன்பிஎல் புகழூர் காகித ஆலை ஆசியிலே மிகப்பெரியது. ஓகே, இதுவும் சரி. 2013 புகழூரில் 100 கோடியில் சிமெண்ட் ஆலை ஆரம்பிக்கப்பட்டது, இதுவும் சரி. புகழூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளது. ஓகேவா, இது மட்டும் தவறு. ஓகே, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, கேட்கலாம். அடுத்தது விச் இஸ் த ஃபஸ்ட் ரிப்பீட்டட் நாவல் இன் தமிழ்? தமிழ் பிரசித்தி பெற்ற முதல் நாவல் வந்து எது? ஆன்சர் வந்து என்னென்னா பிரபத முதலியார் சரித்திரம் தான் வந்து தமிழில் பிரசித்தி பெற்ற முதல் நாவல். அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக 1930 இருந்தவர் யார்? ஓகே, 1930 வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்தது வந்து சி ராஜகோபாலாச்சாரி. அடுத்து முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான எம்ஜி ராமச்சந்திரனை பற்றிய கூற்று தவறானது எது? ஓகே, தவறான கூற்று எதுன்னு பார்ப்போம். பிளஸ் டூ கல்வி முறையை தமிழகத்தில் கொண்டு வந்தார், இது வந்து சரி. பாரதியார் பல்கலைக்கழகம் இவர் பதவி காலத்தில் தொடங்கப்பட்டது, இதுவும் சரி. 3 முறை மற்றும் 11 வருடங்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பில் இருந்தார், இதுவும் சரி. இவர் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார், இது வந்து தவறு. ஓகே, மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா. அவங்க தான் வந்து மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போது இந்த ஆப்ஷன் டி மடிக்கணினி வழங்குவது மட்டும் தப்பு. அடுத்தது இன் சோழா கிங்டம் த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வாஸ் கால்டஸ்? ஓகேவா, சோழ நாட்டில் வருவாய்த்துறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து என்னது புறவு வரி. அடுத்து தமிழகத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஓகேவா, முதலில் அறிமுகப்படுத்தியவர் வந்து காமராசர். ஓகேவா, மதிய உணவு திட்டம்னு கொடுத்தா காமராசர், சத்துணவு திட்டம்னு இங்கே கொடுத்துருந்தா எம்ஜிஆர். ஓகேவா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மதிய உணவு திட்டம்னா வந்து காமராசர், சத்துணவு திட்டம்னா எம்ஜிஆர். அடுத்தது சங்க காலத்தில் மலை சார்ந்த நாடுகளை ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டனர். ஓகேவா, மலை சார்ந்த ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள் வந்து வேளிர் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டார்கள். அடுத்து திருத்தொண்டர் புராணத்தை எழுதியவர் யார்? திருத்தொண்டர் புராணத்தை எழுதியவர் வந்து சேக்கிழார். அடுத்தது இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக மெய்நிகர் வகுப்புறைகளை நிறுவியுள்ள மாநிலம் எது? ஓகேவா, ஆன்சர் வந்து எது தமிழ்நாடு. இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக மெய்நிகர் வகுப்புறைகளை நிறுவியுள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஓகே, அந்த க்வெஸ்சன் வந்து இங்கிலீஷில் பார்ப்போம்.
விச் ஸ்டேட் இன் இண்டியா இஸ் த ஃபஸ்ட்டு டு எஸ்டாப்ளிஷ் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம். ஓகேவா? ஓகே, இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் இருக்குல்ல, அதை வந்து இந்தியாவிலே வந்து முதல் முதல்ல கொண்டு வந்தது வந்து எது? தமிழ்நாடு. அடுத்து, இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார்? ஓகேவா? இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு நடக்கும்போது தமிழ்நாட்டோட இது முதலமைச்சராக இருந்தது வந்து அண்ணாதுரை. இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து உண்டு, 11th பாலிட்டியில் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது, சங்க காலத்தில் மன்னருக்கு அன்றாட நிர்வாக பணிகளுக்கு உதவிய அமைச்சர் குழுவின் பெயரை குறிப்பிடுக. ஓகே, ஐம்பெருங்குழு, சமிதி, நவரத்தினங்கள், அஷ்டப்பிரதான்கள். ஆன்சர் வந்து என்னது? ஐம்பெருங்குழு. சங்க காலத்தில் மன்னருக்கு அன்றாட நிர்வாக பணிகளை செய்ய உதவிய அமைச்சரோட குழு வந்து பேர் என்னது? ஐம்பெருங்குழு. வேறு எண்பராயன் குழு. ஓகேவா? இந்த ரெண்டுமே வரும், எண்பராயன் மற்றும் ஐம்பெருங்குழு. அடுத்து, கைலாசநாதர் கோவில். ஓகேவா? கைலாசநாதர் கோவில் வந்து முதலாம் ராஜசிம்மன். ஓகேவா? கைலாசநாதர் கோவில் முதலாம் ராஜசிம்மன். மண்டகப்பட்டு. ஓகேவா? இது வந்து என்னது? முதலாம் மகேந்திரவர்மன். கடற்கரை கோவில். ஓகேவா? கடற்கரை கோவில் வந்து எங்கே இருக்குது? மாமல்லபுரத்தில் இருக்குது. அடுத்தது, குடுமியான் மலை. ஓகேவா? இது வந்து இசை கல்வெட்டு. ஆன்சர் வந்து 3412 மேலே இருக்குல்ல, சி தான் வந்து ஆன்சர். அடுத்தது, சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது? சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து முனைவர் பட்டம் வந்து வழங்கியது. ஆப்ஷன் பி, அண்ணாமலை பல்கலைக்கழகம். சுவாமி விவேகானந்தர் இந்து சமயத்தை பாதுகாத்து இந்தியாவை பாதுகாத்தவர், இது யாருடைய கூற்று? சுவாமி விவேகானந்தர் இந்து சமயத்தை பாதுகாத்து இந்தியாவை பாதுகாத்தார் அப்படின்ட்டு சொன்னது வந்து ராஜாஜி. ஆப்ஷன் டி, ராஜாஜி என்ற ராஜகோபாலாச்சாரி. அடுத்த, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைந்த அளவு கல்வி அறிவு விகிதத்தை பெற்றுள்ளது? தமிழ்நாட்டில் வந்து குறைந்த அளவு கல்வி அறிவு விகிதம் வந்து தருமபுரி மாவட்டம். ஓகேவா? எல்லாம் வந்து தமிழ்நாடு பொருளாதாரம் அந்த பாடத்தில் வரும், 11th எக்கனாமிக்ஸ். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் திருச்செந்தூர் ஆசிரமம்? ஓகேவா? திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் வந்து யார்? திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் வந்து ராஜாஜி. ஓகே, திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியர் யார்? ராஜாஜி. அடுத்தது, மௌரியர்களின் தென்னிந்திய படையெடுப்பு பற்றி குறிப்பிட்டுள்ள நூல் வந்து எது? மௌரியர்களின் தென்னிந்திய படையெடுப்பு பற்றி குறிப்பிட்ட நூல் வந்து என்னென்னா? அகநானூறு. எல்லாம் பார்த்துக்கோங்க, மௌரியர் படையெடுப்பு பற்றி கூறிய நூல் வந்து எது? அகநானூறு. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ரகசியங்களை ஆங்கிலேயரிடம் வெளிப்படுத்தியவர் யார்? ஓகேவா? யார்னா? ராமலிங்க முதலியார். ஓகேவா? இந்த ராமலிங்க முதலியாரை வந்து ஒருத்தர் வந்து அனுப்பியிருப்பார். இது வந்து 10th சோசியல் சயின்ஸில் வந்து 6th லெசனில் வந்து இந்த கேள்வி வந்து வரும். ஹூ ஃபவுண்ட் த பாரத மாதா அசோசியேஷன்? ஓகேவா? பாரத மாதா சங்கத்தை நிறுவியவர் யார்? நீலகண்ட பிரம்மச்சாரி. அடுத்து, வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயரிடம் பிடித்து கொடுத்தவர் யார்? ஓகேவா? வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயரிடம் பிடித்து கொடுத்தவர் வந்து புதுக்கோட்டை மன்னர். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தில் பங்கு கொண்டமைக்காக சிறைவாசத்தை அனுபவித்தவர் யார்? ஓகேவா? ஆன்சர் வந்து வ.உ. சிதம்பரனார். அடுத்தது, நேம் த சீஃப்டைன் ஹூ. ஓகே, இது இங்கிலீஷில் தெரில. கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் வந்து யார்? ஓகேவா? கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் வந்து யார் அப்படின்ட்டு பார்த்தா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பாரி. பாரி தான் வந்து கபிலரை பாராட்டி போட்டிருப்பார். கீழ்கண்ட எவ்விடத்தில் தமிழ்நாட்டின் சர்வதேச யோகா மற்றும் ஓகேவா சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ மையம் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ, செங்கல்பட்டு. ஓகேவா? இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்காங்க. ஓகே, சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ மையம் வந்து எங்கே அமைந்துள்ளதுன்னா செங்கல்பட்டு. பிராமணர் அல்லாதவர்களுக்கு திராவிட விடுதி நடத்தியவர் வந்து யார்? பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து திராவிட விடுதியை வந்து நடத்தியவர் வந்து ஆப்ஷன் சி, நடேச முதலியார்.
அடுத்தது, தமிழ்நாட்டின் எம் மாவட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலோட கிழக்கு தொடர்ச்சி மலையோட தொட்டில் அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய மாவட்டம் வந்து விழுப்புரம். ஆப்ஷன் சி, விழுப்புரம் தான் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது. அடுத்து, சுதந்திர கட்சி எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? சுதந்திர கட்சி வந்து 1959 நிறுவப்பட்டிருக்கு. நிறுவியர் வந்து யாருன்னா ராஜாஜி. ஓகேவா, நிறுவியர் யாருன்னு முன்னால் கொஸ்டின் வந்துச்சு, பின்னாடி உள்ள கொஸ்டினில். இப்போ வந்து என்ன வந்திருக்கு, நிறுவப்பட்ட ஆண்டு 1959. விச் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் அட்டன்ட் பை பாரதியார்? எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார்? ஓகே, பாரதியார் கலந்து கொண்ட மாநாடு வந்து எதுனா சூரத் மாநாடு. ஓகே, சூரத் மாநாடுக்கு போயிட்டு தான் வந்து பாரதியார் வந்து ரிட்டர்ன் வருவார். இந்த சூரத் மாநாட்டில் தான் வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டாக வந்து பிரியும். ஓகேவா, திலகரோட தலைமையில் வந்து தீவிரவாதிகள் அப்படின்ட்டு இவங்க தலைமையில். ஓகேவா, யார், நம்ம தாதாபாய் நவ்ரோஜி வேறு இவங்க இவங்க தலைமையில் வந்து இது மிதவாதிகள் அப்படின்ட்டு பிரிவாங்க. பாரதியார் வந்து சூரத் மாநாட்டுக்கு பிறகு வந்து திலகரோட தலைமையில் வந்து தீவிரவாதிகளாக வந்து பங்கு கொள்வார். எந்த காலப்பகுதி தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? ஓகேவா, தமிழ் எந்த காலப்பகுதி தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து என்னது, சங்க காலம். சங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் யார்? சரி, சங்கம் இல்லை, சுங்கம். ஓகேவா, சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து முதலாம் குலோத்துங்கன். சுங்கம் தவிர்த்த சோழன் வந்து முதலாம் குலோத்துங்கன். அடுத்தது, முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதலாம் பரந்தகன். ஓகேவா, முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதலாம் பரந்தகன், இது ஒரு க்வெஸ்சனா. பாண்டிய மன்னரை தோற்கடித்ததால் பெற்ற பட்டப்பெயர் என்ன? மதுரை கொண்டான். ஓகேவா, முதலாம் ஆதித்த சோழனின் மகன் பராந்தகன் பாண்டிய மன்னரை தோற்கடித்ததால் பெற்ற பட்டப்பெயர் வந்து மதுரை கொண்டான். ஓகேவா, இந்த கேள்வி வந்து முக்கியமான கேள்வி, எப்படி வேணாலும் கேட்கலாம். அடுத்து, ஹூ அசியூம்டு த டைட்டில் விசித்திரா சிட்டா? ஓகேவா, என்னது, விசித்திர சித்தன். விசித்திர சித்தன் என்ற விருது பெயரை சூட்டி கொண்டவர் யார்? விசித்திர சித்தன் அப்படின்ட்டு பேரை சூட்டி கொண்டவர் வந்து மகேந்திரன், முதலாம் மகேந்திரன். ஓகே, விசித்திர சித்தன் என்ற பெயரை சூட்டி கொண்டவர் முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்தது, நம் நாட்டில் திருநங்கையை தனி பாலினமாக அடையாளம் கண்டு கொண்டு நியாய விளையாட்டை வழங்கிய முதல் மாநிலம் வந்து எது? ஓகே, எங்கன்னா தமிழ்நாடு தான். நம் நாட்டில் திருநங்கையை தனி பாலினமாக அடையாளம் கண்டு நியாய விளையாட்டையை வழங்கிய முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு. முக்கியமான கேள்வி. 1948 ஆண்டு மின் பகிர்வுக்கான சட்டத்தின்படி தமிழகத்தில் எந்த ஆண்டு மின்சார வாரியம் TNEB வந்து அமைக்கப்பட்டது? ஓகே, இது வந்து பழைய கொஸ்டின், நான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, 1948 வந்து இந்த தொழிற்சங்க சட்டம் வரும், அது கூட தான் வந்து இந்த மின் பகிர்மான சட்டமும் வரும். அதோட பேசிஸில் வந்து TNEB எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 1957 July 1, கிட்டத்தட்ட 60 வருஷத்தை தாண்டிட்டு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் ஆஃப் 1922. அண்ணாமலை பல்கலைக்கழகம் அறிமுகப்பட்டது வந்து 1929. ஹூ லான்ச்டு த தமிழ் வீக்லி ஆஃப் திராவிட நாடு இன் 1942? 1942 திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர் வந்து யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, CN அண்ணாதுரை. அடுத்தது, மதராஸ் என்ற பெயர் சென்னை என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்ட ஆண்டு வந்து? மதராஸ் என்ற பெயர் சென்னை என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்ட ஆண்டு 1969 புக்கில் படித்த மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே ஆன்சர் வந்து 1996 கொடுத்துருக்கு. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மதராஸ் என்ற பெயர் சென்னை என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்ட ஆண்டு 1996. ஓகேவா, ஆனால் வந்து 1969 January 14 அப்போ வந்து அண்ணா வந்து மதராஸ் மாகாணம் வந்து தமிழ்நாடுன்னு மாற்றிருப்பார். ஓகேவா, ஓகே, அது வேறு கேள்வி. மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்ட்டு பெயர் மாற்றிருப்பார். மதராஸை வந்து சென்னை அப்படின்ட்டு பெயர் மாற்றப்பட்டது 1996 தான். ஓகே, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா,
நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்ல ஒரு கேள்வி, மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்ட்டு மாற்றியது வந்து 1969 இது ஜான்வரி 14 ஓகே 69 or 68 ஓகே இந்த ரெண்டில் ஏதோ ஒரு டேட் தான் புக்கில் உண்டு பார்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டு தான். ஓகே மதராஸ் வந்து சென்னை என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்ட ஆண்டு வந்து 1996 கரெக்டு தான். சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற வார்த்தைகள் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டவை? சமஸ்கிருதம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம். முதலாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் எந்த நதியை போற்றி பாடப்பட்டுள்ளது? ஓகே சிலப்பதிகாரத்தில் வந்து எந்த நதியை பற்றி போற்றி பாடப்பட்டுள்ளதுன்னா சரஸ்வதி நதி. ஓகே இந்த காரணத்துக்காண்டி தான் இப்போ வந்து இந்த சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ட்டு பேர் மாற்றம் செய்வதை வந்து கூறிக்கிட்டு இருந்தாங்க. தேவதானம் எனப்படுவது, ஓகேவா தேவதானம் எனப்படுவது ஆலைகளுக்கு அளித்த நிலக்குடை. ஓகேவா ஆலைகளுக்கு அளித்த நிலக்குடை தான் வந்து என்னது தேவதானம். சங்க காலத்து முதன்மை கடவுள், சங்க காலத்தோட முதன்மை கடவுள், முதன்மை கடவுள்னா வந்து முருகன் தான். அதிகாரிகளுக்கும் அவர்கள் இறந்த பின் அவர் தம் வாரிசுகளுக்கும் சோழ மன்னர்களால் வழங்கப்படும் நிலம் இவ்வாறு அழைக்கப்பட்டது எனது ஜீவிதம். ஓகேவா ஜீவிதம். அதிகாரிகளுக்கும் அவர்கள் இறந்த பின் அவர் தம் வாரிசுகளுக்கும் சோழ மன்னர்களால் வழங்கப்படும் நிலம் வந்து ஜீவிதம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. மார்ச் 2018 தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்ட பூச்சிகள் அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம். ஓகேவா பூச்சிகள் அருங்காட்சியகம் வந்து எங்கே அமைஞ்சுள்ளது? ஆப்ஷன் சி கோயம்புத்தூர். 1920 சென்னை மாநில முதலமைச்சராக பதவி வகித்தவர் யார்? 1920 வந்து நீதி கட்சி வந்துச்சு. நீதி கட்சியோட முதல் ஆள் வந்து யார்? ஏ சுப்பராயன் செட்டியார் தான் வந்து முதல் முதலமைச்சராக வந்தார். 1920 to 1937 வரைக்கும் நீதி கட்சியோட ஆட்சி தான். இவர் வந்து ஒரு வருஷத்தில் இறந்துருவார். அதுக்கப்புறம் வந்து பனகல் அரசர் வந்து ஆட்சிக்கு வருவார். அடுத்து பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்வதற்கு ருக்மிணி தேவி அறநிலையை ஊக்குவித்தவர் யார்? ஓகேவா பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்ள வந்து ருக்மிணி தேவி அறநிலையை ஊக்குவித்தவர் வந்து அண்ணா பாவலன். ஓகே அதில் சரியாக வரல. அண்ணா பாவலோனா. ஓகேவா அண்ணா பாவலோனா. ஹூ இஸ் கால்டு த ப்ராஃபெட் ஃப்ரம் த சவுத்? தெற்கில் தோன்றிய தீர்க்க தரிசி என அழைக்கப்படுபவர் யார்? தெற்கில் தோன்றிய தீர்க்க தரிசி அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர் வந்து யார்னா பெரியார். ஓகே தெற்கில் தோன்றிய தீர்க்க தரிசி யார்? பெரியார். ஆசியாவின் டெட்ராய்டு வந்து என அழைக்கப்படுவது சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு வந்து என்னது? சென்னை. சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? சிம்ம விஷ்ணுவோட மகன் வந்து யார்? முதலாம் மகேந்திரவர்மன். நாகப்பட்டினத்தில் புத்த மடலாலயம் அமைக்க எந்த சோழ மன்னர் சைலேந்தர்களுக்கு அனுமதி வழங்கினார்? ஓகேவா ஆன்சர் வந்து என்னது? முதலாம் ராஜேந்திரன். தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியர் என போற்றப்படுபவர் யார்? ஓகேயா அரசியலோட சாணக்கியர் வந்து யார்? ராஜா கோபாலாச்சாரி ராஜாஜி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதலாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி யார்? ஓகே யார்னா வந்து டி முத்துசுவாமி ஐயார். ஓகே இதெல்லாம் 10th புக்கில் உண்டு. நிறைய கேள்வி புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. சித்திரகார புலி என்ற விருது பெயர் சூட்டப்பெற்ற மன்னர் யார்? சித்திரகார புலி என்ற விருது பெயர் சூட்டப்பட்ட மன்னர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன். நிறைய பேர் வந்து முதலாம் மகேந்திரவர்மனுக்கு தான் உண்டு. 64 பேர்கிட்ட உண்டுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். உழைக்கும் பெண்களுக்கான அம்மா இருசக்கர வாகன திட்டத்திற்கு தமிழக அரசால் எவ்வளவு சதவீதம் மானியம் வழங்கப்படுகிறது? ஓகே ஆன்சர் வந்து 50% அல்லது 25,000. ஓகேவா இதில் வந்து எது வந்து குறைவாக வருதோ அது வந்து கொடுப்பாங்க. ஓகே இப்போ உதாரணத்துக்கு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் வண்டி வாங்குறீங்க. ஓகேவா அப்படின்னா வந்து 50% வந்து கரெக்டாக இருக்கும், 25,000 வந்து கரெக்டாக இருக்கும். அதே வந்து 100,000 ரூபாய்க்கு வண்டி வாங்குறீங்க. ஓகேவா 100,000 ரூபாய்க்கு வண்டி வாங்கினா 50% 50,000 ரூபாய் மானியம் கொடுக்கணும். ஓகேவா
இல்லைன்னா 25,000 மானியம் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து 50% அல்லது 25,000 எதில் வந்து கம்மியாக இருக்கோ அதான் கொடுப்பாங்க. அப்போ 1,00,000 வண்டி வாங்கினா 25,000 தான் மானியம். ஓகே, அதே மாதிரி மானியம் வண்டி வாங்குவதற்கான அளவுகோல்லாம் நிறைய உண்டு. 125cc வண்டி தான் வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய உண்டு. ஹூ எக்ஸ்டெண்ட் கோஆப்ரேஷன் டு புலிட்வேர், பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர் யார்? பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர் வந்து யார்? பிரெஞ்சுக்காரர்களா டச்? ஓகே, இதில் வந்து ஆன்சர் வந்து ராங்காக கொடுத்துருக்கு. ஓகேவா, பூலித்தேவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் தான். இது வந்து இந்த குரூப் டூவில் வந்து தப்பாக கேட்கப்பட்ட கேள்வின்னு நினைக்கிறேன். இது வந்து குரூப் டூவில் வந்து ஒரு டைம் வந்து தப்பாக கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் தான். நீதி கட்சி ஆட்சி அமைத்த ஆண்டு 1920 to 1937 வந்து நீதி கட்சி ஆட்சி அமைச்சிருப்பாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு ஆதரவு கொடுத்த சமூக சீர்திருத்தவாதியின் பெயர் என்ன? ஓகேவா, பெரியார். பெரியாரும் முத்துலட்சுமியும் சேர்ந்து தான் வந்து இந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு பாடுபட்டிருப்பாங்க. தமிழகத்தின் உப்பு சத்தியாகிரகத்தை நடைப்பயணத்தை நோக்கி சென்ற இடம், ஓகேவா, எந்த இடம் அப்படின்ட்டு பார்த்தா திருச்சி டு வேதாரண்யம். ஓகேவா, திருச்சி டு வேதாரண்யம், திருச்சி டு தஞ்சாவூரில் உள்ள வேதாரண்யம். அடுத்து ஈவேராவுக்கு முன் வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கிய மூன்று தலைவர்கள் யார்? ஓகே, இதெல்லாம் வந்து ஓல்டு கொஸ்டின் தான். யாருன்னு பார்த்தா டி கே மாதவன், கே பி கேசவமேனன் மற்றும் ஜார்ஜ் ஜோசப். 1922 யார் சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் வந்து என்னது? ஈவே ராமசாமி. வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு, வேலூர் கழகம் 1806 தான். அது கிபியா கிமுவான்ட்டு கொஞ்சம் குழப்பமாக பார்த்துக்கோங்க. 1806 1857 வந்து ஒரு புரட்சி நடத்திருக்கோம். அந்த புரட்சி பேர் என்னட்டு கீழே ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிஎஸ்ஐ அறிவிக்கையின்படி இந்தியா எந்த மாநிலத்தில் பூக்கும் தாவரங்கள் மிக அதிகமாக காணப்படுகிறது? பிஎஸ்ஐ அறிக்கையின்படி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பூக்கும் தாவரங்கள் அதிகமாக காணப்படுகிறதுனா தமிழ்நாடு தான். அடுத்து சென்னையில் உள்ள கலாதிஷ்ரா கலைப்பள்ளியை துவங்கியவர் யார்? ஆன்சர் வந்து ருக்மணி தேவி அருணாண்டேல். அடுத்தது மகாபலிபுரத்தில் உள்ள புகழ் வாய்ந்த கடற்கரை கோவில் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது? 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தான் இந்த கடற்கரை கோவில். இப்போ கடற்கரை கோவில் மகாபலிபுரம் அப்போது ஒரு பொறுத்துக்கு வந்துச்சா? சென்னை மாகாணத்தில் ராஜமுந்திரி சமூக சீர்திருத்த கழகத்தை நிறுவியவர் யார்? ராஜமுந்திரி சமூக சீர்திருத்த கழகத்தை நிறுவியவர் வந்து வீரசலிங்கம் பந்தலு. ஓகே, வீரசலிங்கம் பந்தலு தான் வந்து என்னது ராஜமுந்திரி சமூக சீர்திருத்த கழகத்தை நிறுவியிருக்கார். அடுத்து தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது காவேரி. பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? ஓகே, திருவோணம் என்ற திருவிழா வந்து மதுரை காஞ்சியில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தோன்றிய வங்கதேசத்தின் தேசிய விளையாட்டு எது? தமிழ்நாட்டில் தோன்றிய வங்கதேசத்தின் தேசிய விளையாட்டு வந்து கபடி. பணகல் அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு ஆணையம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? நம்ம டிஎன்பிசி ஆணையம் இருக்குல்ல, அது எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்னது? 1924. இது வந்து ஒரு டவுட்டு தான். 24, 26, 29 இந்த மூணு டேட்டில் ஏதோ ஒரு குழப்பம் வரும், தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கீழ்காண்பவர்களில் ராஜாஜியின் வேதாரண்யம் யாத்திரையில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பெண் விடுதலை போராளி யார்? பெண் விடுதலை போராளி யார்னா ருக்குமணி லட்சுமிபதி. ஓகேவா, இவங்க வந்து 12 பேர் வந்து உப்பு அள்ளுவாங்க. அதில் வந்து இந்தியாவில் வந்து முதன் முதல் வந்து உப்புக்கு வந்து வரி செலுத்திய பெண் வந்து யார்னா ருக்மணி லட்சுமிபதி தான். புதிய புக் அப்டேட். ஈவேரா பெரியாரால் நடத்தப்பட்ட சுயமரியாதை திருமணங்கள் எந்த ஆண்டு சட்டபூர்வமாக்கப்பட்டது?
1967 வந்து அண்ணா வந்து சுயமரியாதை திருமணத்திற்கு வந்து சட்டபூர்வமாக வந்து அங்கீகாரம் வந்து அளித்தார். அதியந்த காம பல்லேஸ்வரங்கம் என்ன என எந்த கோவில் அழைக்கப்படுகிறது? இது பார்த்துக்கோங்க, சரியாக கண்ணு தெரியல. காஞ்சி கைலாசநாதர் கோவில். கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது மற்றும் அங்கு எத்தனை ஆண்டுகள் பழமையான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? கீழடி வந்து சிவகங்கையில் உள்ளது. இது 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் முதலில் நோபல் பரிசு பெற்றவர் யார்? தமிழகத்தில் வந்து முதலில் நோபல் பரிசு பெற்றவர் வந்து சர் சந்திரசேகர் வெங்கடராமன். யார்? சர் வெங்கட்ராமன் பாங்கள, சர் வெங்கட்ராமன். ஒளிவிலகல், சாரி ஒளிச்சிதறல், அதுக்காண்டி வந்து நோபல் பரிசு வாங்கியிருப்பார். ஆங்கிலேயர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் படையை எந்த இடத்தில் தோற்கடித்தனர்? ஓகேவா, எந்த இடத்தில் தோற்கடித்தனா? இந்த கல்லார்பட்டி. இதில் தான் வந்து யார், சிவசுப்பிரமணியனை வந்து இந்த இதில் தான் வந்து பிடிச்சி நாகலாபுரத்தில் வந்து தூக்கில் போட்டாங்க. நாகலாபுரத்தில் தூக்கில் போட்டாங்க இந்த 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 கல்லார்பட்டியில் போரில் தான். அடுத்து மார்க்கோ போலோ யாருடைய காலத்தில் பாண்டிய நாட்டிற்கு வருகை புரிந்தார்? ஓகேவா, மார்க்கோ போலோ யாருடைய காலத்தில் பாண்டிய நாட்டிற்கு வருகை புரிந்தார்? ஆன்சர் வந்து மாரவன்மன் குலசேகரன். த பாண்டிய நேம்லி இம்போர்ட்டட் த ஐட்டம் ஆஃப் ஹார்ஸ். பாண்டியர்களின் முக்கிய இறக்குமதி டேஷ் ஆகும் குதிரை. சங்க நூல்களில் மதுரை காஞ்சி எனும் நூலை எழுதியவர் யார்? மாங்குடி மருதனார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராசர் பதவி வகித்த ஆண்டு 9 ஆண்டுகள். கூன்பாண்டியனின் உண்மையான பெயர்? கூன்பாண்டியனின் உண்மையான பெயர் வந்து நெடுமாறன். மெரினா கடற்கரையில் பிபின் சந்திரபால் எந்த ஆண்டில் மிகப்பெரிய கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார்? 1907. ஓகேவா, இந்த டைமில் தான் வந்து பிபின் சந்திரபால்லாம் வந்து எது தீவிரவாதிகளோட முக்கிய லீடர். அவர் வந்து சென்னையில் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து தலைமையேற்றுவார். ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து சூரத் மாநாட்டில் அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. சித்தனவாசலில் சமண கோவில் அமைந்துள்ள இடம் எது? சித்தனவாசலில் சமண கோவில் அமைந்துள்ள இடம் வந்து ஆப்ஷன் சி புதுக்கோட்டை. 1908 திருநெல்வேலியில் நடைபெற்ற கழகத்திற்கு வாவசிக்கு உதவியாக இருந்தவர் யார்? சுப்பிரமணிய சிவா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஆண்டு தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது? கன்னியாகுமரி மாவட்டம் வந்து எந்த ஆண்டு தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டதுன்னா 1956 தான் வந்து மொழி வாரி மாங்கனாங்கம் வந்து எல்லாமே வந்து பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து தமிழ்நாட்டு கூட வந்து சேர்த்தாங்க கன்னியாகுமரியை. கன்னியாகுமரி கேரளா கூட போக வேண்டியது, ஆனால் இங்கே வந்துட்டு தமிழ்நாடு கூட. மானூர் கல்வெட்டு டேஷ் நிர்வாகம் குறித்து செய்தியாக தருகிறது. மானூர் கல்வெட்டு வந்து கிராமம் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகிறது. முதலாம் மகேந்திரவர்மனை ஓகே வந்து வைணவ ஓகே வைணவன் நினைக்கிறேன். வைணவ மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? அப்பர். எந்த அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றது? ஆன்சர்ஸ் வந்து என்னது? நீதி கட்சி. கலிங்கத்துப்பரணியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து ஜெயங்கொண்டார். 1908 பாரதியார் சென்னையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை கூட்டி கொண்டாடினார். எதற்காண்டினா வந்து சுயராஜ்ய நாளுக்காண்டி. எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது? 1984. இதோட முதல் தலைவர் யார்? பி ரங்கைய நாயுடு. முதல் கேள்வி. காவிரி பூம்பட்டத்தில் சுங்கச்சாவடி அதிகாரிகளின் பணிகள் பற்றிய விரிவான தகவல் அளிக்கும் சங்க இலக்கியம் வந்து இது. ஆன்சர் வந்து பட்டினப்பாளை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற மக்கள் தொகை 34.95 மில்லியன். ஓகே, இது வந்து புக்கில் இல்லாத டீட்டெயில் நினைக்கிறேன், நல்லா வந்து பார்த்துக்கோங்க. 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் ஜிஎஸ்டிபி வந்து 2200. இப்போ வந்து 2300க்கு மேலே ப்ளஸ். ஓகேவா, இப்போ ரீசெண்டாக நடந்ததில்லை.
இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் வந்து மவுண்ட் ஓகே. இது கவர்னர் ஜெனரல் வந்து யார்? ராஜா கோபாலாச்சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து டிஎன்பிசி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நிச்சயம் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வெல்கம் டு டிஎன்பிசி குக்கீஸ். நான் கோல் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசில் வந்து ஒரு அஞ்சு வகையான திருமண நிதி உதவி திட்டங்கள் வந்து உண்டு. ஓகேவா? இந்த அஞ்சு வகையான திருமண நிதி உதவி திட்டங்களை பற்றி தான் வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. ஓகேவா? மொத்தமே அஞ்சு தான். இந்த அஞ்சுலேருந்தே வந்து ஒரு ரெண்டு மூணு கேள்வி அல்லது நாலு கேள்வி வரைக்கும் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரில் தான் வந்துருந்துச்சு. ஓகேவா? இந்த அஞ்சு திட்டங்கள், இது போக ஒரு ரெண்டு முக்கியமான திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஐந்து வகையான திருமண நிதி உதவி திட்டங்கள் உள்ளன. அது என்னென்னா, ஏழை பெண்கள். ஓகேவா? ஏழை பெண்கள் அப்படின்ட்டு வந்துட்டுனா, மூவலூர் ராமாமிர்த திட்டம் வந்து ஏழை பெண்களுக்கு வரும். ஓகேவா? விதவை மகள் திட்டம் அப்படிங்கிறது ஈவேரா மணியம்மையார் திட்டம் வந்து விதவை மகள் திட்டம். ஓகேவா? ஆதரவற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் அப்படின்னா வந்து அன்னை தெரசா அவங்களோட திட்டம். அடுத்தது விதவை மறுமணம் திட்டம். ஓகே, விதவை மறுமண திட்டம்னா வந்து இது தர்மாம்பல் திட்டம். கலப்பு திருமணம் வந்து முத்துலட்சுமி அம்மையாரோட திட்டம். ஓகே, முத்துலட்சுமி அம்மையார் திட்டத்தில் வந்து கலப்பு திருமணமும் வரும். அது போக இந்த கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகையும் வந்து முத்துலட்சுமி அம்மையார் பேரில் தான் வந்து நடத்துவாங்க. ஓகேவா? முத்துலட்சுமி அம்மையார்னா மட்டும் ரெண்டு இது வரும், ஒன்று கலப்பு திருமணம், இன்னொன்று வந்து கர்ப்பிணி பெண்கள். ஓகேவா? இது 23/5/2016 முதல் 22 கேரட் மதிப்பில் 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. ஓகேவா? தாலிக்கு வந்து 8 கிராம் தங்கம் வந்து கொடுக்குறாங்க. 2011-2016 வரைக்கும் தாலிக்கு வந்து 4 கிராம் தங்கம் வந்து தாலிக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு 2016 திரும்பியும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு 4 கிராம் தங்கத்தை வந்து 8 கிராம் தங்கமாக வந்து கூட்டிட்டாங்க. அதே போல் அந்த நிதி உதவி காசு வந்து எவ்வளோன்ட்டு பார்த்தா, பட்டம் மற்றும் பட்டயப்படிப்பு, டிகிரி மற்றும் டிப்ளமோ அந்த ஹோல்டர்ஸ்க்கு வந்து 50,000 ரூபாயும், டென்த்து ப்ளஸ் டூ ஒரு பழங்குடியினர்னால் வந்து 5th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து 25,000 வந்து வழங்கப்படுகிறது. அது வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு நம்ம இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் என்னென்ன வேணும்ட்டு. ஃபஸ்ட்டு, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டம். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா, ஓகே, வயது வந்து 18 வயசு வந்து நிரம்பியிருக்க வேண்டும். உச்ச வயது வரம்புன்ட்டு எதுவும் கிடையாது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு ஏழை பெண்கள். ஓகேவா? ஏழை பெண்கள்னு வெறுமனே வந்தால் அது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம் தான். ஓகேவா? அப்போதே பார்த்த மாதிரி தான். ஓகே, இதில் எல்லாத்துலேயும் வந்து ரெண்டு திட்டம் உண்டு. ஓகேவா? திட்டம் ஒன்று வந்து என்னென்னா, 25,000 ரூபாய் நிதி உதவி. ஓகே, 25,000 ரூபா காசு, 8 கிராம் தாலிக்கு தங்கம். ஓகேவா? அது வந்து திட்டம் ஒன்று. அந்த திட்டம் ஒன்றில் நம்ம செலக்ட் ஆகுதுக்கு என்ன தகுதி வேண்டும், கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தா, 10ஆம் வகுப்பு வந்து பள்ளியில் வந்து படித்து தேர்ச்சி அல்லது பாஸ் ஆர் ஃபெயில் ஆகியிருந்தால் விண்ணப்பிக்கலாம். அதே வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், தொலைதூர கல்வி தனியார் மூலம் படித்து இருந்தால் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். டிஸ்டன்ஸில் படிச்சிருந்தால் தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். பழங்குடியினர் பிரிவினர் வந்து 5ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் வந்து போதுமானது. அடுத்தது திட்டம் டூ. ஓகே, திட்டம் ஒன்று வந்து 25,000 8 கிராமு, திட்டம் டூ வந்து பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்புக்கு கொடுக்குறவங்க. இது வந்து 50,000 ரூபாய் வந்து காசு, 8,000 ரூபாய் வந்து என்னது தாலிக்கு தங்க வழங்கக்கூடியது. ஓகேவா? இதில் வந்து பட்டதாரிகள் வந்து கல்லூரியிலோ அல்லது தொலைதூர கல்வி மூலமோ அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திறந்தவெளி பல்கலைக்கழகங்களிலோ படித்து தேர்ச்சி பெற்றதல் வேண்டும். பட்டயப்படிப்பு, ஓகே, பட்டயப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பட்டயப்படிப்புக்கு வந்து கேட்டகரி என்னென்னா, பட்டயப்படிப்பு தமிழக அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் படித்து தேர்ச்சி பெற்று மற்றும் இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியுடையவர்கள் அவர். ஓகே, இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது, பார்த்துக்கோங்க. டிகிரி மற்றும் இதுக்கு வந்து 50,000 ரூபாய், இதுதான் இந்த இதுதான் முக்கியமானது. 50,000 ரூபா ப்ளஸ் 8 கிராம் தாலிக்கு, 8 கிராம் தங்கம். ஓகேவா? இதோட வயது வரம்பு, சரி, இதோட வருமான வரம்பு வந்து திட்டம் ஒன்றுக்கும் சரி திட்டம் இரண்டுக்கும் சரி, ராமலூர் மூவாரதம் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 72,000 ரூபாய்க்கு மிகாமல் வந்து இருக்க வேண்டும் ஒரு வருஷத்தோட வருது இது ஆண்டு வருமானம். ஓகேவா? வருமான வரி வருமானம் வந்து 72,000 ரூபாய்க்கு மிகாமல் வந்திருக்க வேண்டும். அடுத்தது இந்த திட்டம் ஒன்று மற்றும் திட்டம் இரண்டுக்கு வந்து விண்ணப்பிக்கக்கூடிய கால அளவு 40 நாளுக்கு முன்னாடியே வந்து விண்ணப்பிச்சிடணும்.
அதிகபட்சம் எதாவது சிறப்பு நேர்வுகள் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். திருமண நாளன்றோ அது முடிந்த பிறகு விண்ணப்பிச்சா வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஓகேவா? திருமணம் திட்டம் ஒன்றுக்கு வந்து என்னென்ன சான்றிதழ்லாம் வேண்டும் அப்படின்னு பார்த்தா, பள்ளி மாற்றுச் சான்றிதழ் டிசி, மதிப்பெண் பட்டியல், வருமான சான்றிதழ், திருமண அழைப்புதல். அதே போல் தான் திட்டம் டூக்கு வந்து பட்டப்படிப்பு மற்றும் பட்டய பதிப்போட சான்றிதழ் மற்றும் அந்த இது கல்வி மாற்றுச் சான்றிதழ். ஓகேவா? டிசி இதோட சான்று நகல், வருமான சான்றிதழ், திருமண அழைப்புதல். ஓகேவா? இதெல்லாம் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது, பார்த்துக்கோங்க என்னென்னட்டு. ஓகேவா? அடுத்தது திட்டம் ஒன்று, திட்டம் இரண்டுக்கு வந்து தாய் அல்லது தந்தையர் பேரில் தான் வந்து காசு வந்து வழங்குவாங்க. ஓகேவா? பெற்றோர் இல்லையெனில் மணமகளுக்கு வந்து வழங்கப்படும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த மூலூர் ராமாமிர்த நினைவு, இந்த ஏழை பெண்களுக்கான திட்டம், இதே ஃபார்மெட்டு தான் வந்து மிச்சம் எல்லா திட்டங்களுக்கும் வரும். மீதி உள்ள நாலு திட்டங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறியிருக்கும். அந்த என்ன மாறியிருக்கு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் வந்து போதுமானது. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஈவேரா மணியம்மையார் விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம். ஓகேவா? ஒரு பெண்ணோட ஒரு விதவையோட மகளுக்கு வந்து வழங்கக்கூடிய திட்டம். ஓகேவா? அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வழங்கக்கூடிய திட்டம் தான் வந்து இந்த இது. அதுக்கு வந்து 72,000 ரூபாய்க்கு மிகாமல் வந்து இது ஆண்டு வருமானம் இருக்க வேண்டும். 40 நாளைக்கு முன்னாடி வந்து இது அப்ளை பண்ண வேண்டும். அப்படி இல்லைன்னா சிறப்பு நேர்வுகள் ஏதாட்டு இருந்தால் ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? 18 வயசு வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் ஒன்று உண்டு. ஓகேவா? அந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே வந்து ஏற்கனவே வந்து அவங்க வந்து காசு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, ஓகேவா, உதவித்தொகை பெறுபவர்களுக்கு விதவி சான்று வருமான சான்று வந்து தேவை கிடையாது. ஓகேவா? சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே வந்து அவங்க ஏற்கனவே இருந்தால் இந்த வருமான சான்றிதழ், விதவி சான்றிதழ் வந்து கிடையாது. ஓகேவா? அவங்க வந்து டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, அந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே வந்து நான் காசு வாங்கலை அப்படின்னா வந்து இந்த விதவி சான்றும் வருமான சான்றும் வந்து பெற வேண்டும். ஓகேவா? திருமண நிதியுதவி பெறுவர்கள் மணப்பெண்ணின் தாயிடம் வழங்கலாம். அந்த மணப்பெண்ணோட தாய்கிட்ட தான் வழங்குவாங்க. அப்படி தாய் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து மணமகள்கிட்ட வந்து வழங்குவாங்க விண்ணப்பித்த பிறகு. ஓகேவா? விண்ணப்பித்த பிறகு தாய் இறந்துட்டாருன்னா மணமகள்கிட்ட வந்து வழங்குவாங்க. ஓகே. அடுத்தது அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதி உதவி திட்டம். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் மாடல் குவஸ்டின் பேப்பரில் பார்த்துருந்தா தெரியும், பொறுத்துகளை கொடுத்துருப்பான். ஆதரவற்ற பெண்கள் நிதி உதவி திட்டம் யார் பேரில் வழங்கப்படுகிறது? ஏழை பெண்கள் நிதியுதவி திட்டம் யார் பேரில் வந்து வழங்கப்படுகிறது? இது விதவை மகள் திருமண திட்டம் யார் பேரில் வழங்கப்படுது? விதவை திருமண திட்டம் யார் பேரில் வழங்கப்படுகிறது? கலப்பு திருமண திட்டத்தோட க்ரைட்டீரியா என்ன? எல்லாமே வந்து அப்படியே கொடுத்துருப்பான். ஓகேவா? அதனால் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இதற்கு வந்து ஆண்டு வருமானம் வந்து 24,000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் போதும். 40 நாளைக்கு முன்னாடி வந்து விண்ணப்பிக்கணும். 18 வயசு வந்து நிரம்பியிருக்கணும். உச்ச வயது வரம்பு வந்து எதுக்குமே வந்து கிடையாது. ஆதரவற்ற ஒரு சான்று வந்து எம்எல்ஏ அல்லது எம்பிட்ட வந்து பெற்றிருக்கணும். தாய் தந்தை இறப்பு சான்று வந்து வழங்கணும் அல்லது ஓகே எம்எல்ஏ எம்பிட்ட வந்து ஆதரவற்ற சான்று வாங்கணும், இல்லைனா வந்து தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் வழங்கணும். இது வந்து திருமண அந்த மணமகள்கிட்டே வந்து வழங்கிடுவாங்க. அடுத்தது கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். ஓகேவா? இந்த இதற்கு வந்து இதில் வந்து ஒரு சில பாயிண்ட்லாம் கொடுக்கல, அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோராக இருக்கணும் மணமகனு, அல்லது அதில் ஒரு ஆள் வந்து இந்த தாழ்த்தப்பட்டோர் அல்லது மிகவும் தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் வகுப்பினை சேர்ந்தவர், அருந்ததியினர், அந்த மாதிரி நிறைய வரும். ஓகேவா? அதை பற்றிலாம் வந்து இதில் கொடுக்கல. அப்படி வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த காசு வந்து கிடைக்கும். ஓகேவா? திருமணமாகி 2 ஆண்டுக்குள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கு வந்து 2 வருஷம் டைமு. 18 வயசு வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். திருமண பத்திரிகை அல்லது திருமண பதிவு சான்று, மணமகள் மற்றும் மணமகன் ஜாதி சான்று மற்றும் வயது சான்று. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே காசு தான், 25,000 ரூபா தான். 25,000 ரூபா ப்ளஸ் 8 கிராமு. ஆனால் 25,000 ரூபாயில் 15,000 ரூபா வந்து செக்காகவும் 10,000 ரூபா வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதே திட்டம் டூவில் வந்து 50,000 ரூபாயில் 30,000 ரூபா செக்காகவும் 20,000 ரூபா வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாக வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்தது டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம். ஓகே. விதவை மறுமண திட்டத்திற்கு வந்து 6 மாதத்துக்குள்ளே விண்ணப்பிக்கணும் திருமணமாகி. ஓகேவா? 20 அந்த திருமணத்தின் போது குறைந்தபட்ச வயது 20 இருக்க வேண்டும். ஓகேவா? மணமகனின் வயது 40 வந்து இருக்க வேண்டும். சான்றிதழ்கள் விதவி சான்று, மறுமண சான்று,
திருமண நிதி உதவி பெறுவர்கள் மனம் செய்யும் மணமகள் ஓகேவா, இது எல்லாம் வந்து இருக்கணும். அடுத்த திட்டம் ஒன்றில் கிடைக்கக்கூடிய 25,000 ரூபா வந்து அந்த இதற்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த திட்டம் மாதிரி தான், 15,000 ரூபா வந்து செக்காகவும் 10,000 ரூபா வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாகவும் கிடைக்கும். 8 கிராம் தங்கம் வந்து எல்லாத்துக்கும் வந்து 8 கிராம் தங்கம், தாலிக்கு 8 கிராம் தங்கம் வந்து இந்த 5 வகையான திருமண உதவிக்கும் தாலிக்கு 8 கிராம் தங்கம் ஓகேவா. அந்த காசு வந்து 25,000 ரூபா 50,000 ரூபா, 25,000 ரூபாங்கிறது 10th+2 படிச்சிருந்தால் 25,000 ரூபா, டிகிரி டிப்ளமோ ஓகேவா பட்டப்படிப்பு பட்டயப்படி படிச்சிருந்தால் எவ்வளவு 50,000 ரூபா வந்து கிடைக்கும். அது போக மீதி வந்து எந்தெந்த திட்டம் யார் யார் பேரில் வந்து வழங்கப்படுகிறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த 2 திட்டம் மட்டும் இந்த காசு வந்து ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க, இது கலப்பு திருமண நிதி உதவி திட்டமும் ஓகேவா, கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் மற்றும் ஓகே அதுதான் கலப்பு திருமண நிதி உதவி திட்டமும் இந்த திட்டமும் விதவை மறுமண நிதி உதவி திட்டமும் ஓகேவா. முத்துலட்சுமி அவர்களோட கலப்பு திருமண திட்டம், டாக்டர் எஸ் தர்மபுரியோட விதவை மறுமண திருமண நிதி திட்டத்துக்கு வந்து திட்டம் 1 திட்டம் 2 ரெண்டுலேயும் வந்து 15,000 ரூபா செக்கு 10,000 ரூபா வந்து சேமிப்பு பத்திரமாக வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா. அதே தான் வந்து இங்கே வந்து பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க, திட்டம் 1 வந்து என்ன திட்டம் 2 வந்து என்ன ஓகே அப்படின்ட்டு பேராகிராஃபாக வந்து எழுதியிருப்பார்கள். அது வந்து தெரிஞ்சாலும் வந்து உங்களுக்கு வந்து போதுமானது, இது வந்து அங்கே உள்ளதை வந்து இங்கே டைப் பண்ணி வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே. அடுத்து முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் ஓகே, இதுலேயும் வந்து 2 திட்டம் இருக்குது, மூணு திட்டம் இருக்குது. திட்டம் 1 வந்து என்னென்னா, ஒரு பெண் குழந்தையுடன் குடும்ப நல அறுவை சிகிச்சை மேற்கொண்டால் அப்பெண் குழந்தைக்கு மேலே வந்து 50,000 ரூபா வந்து ஃபஸ்ட்டே வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க, அது வந்து அந்த பெண் குழந்தையோட 18 வயசுக்கு பூர்த்தி அடைஞ்ச உடனே எடுத்துக்கலாம் ஓகேவா. அந்த மாதிரி உண்டு. இதை வந்து போடுது வந்து யாருன்னா, தமிழ்நாடு மின் விசை கட்டுமான கழகத்தின் மூலமாக வைப்பு தொகை பத்திரம் வந்து பெற்றுத்தரப்படும். திட்டம் 2, 2 பெண் குழந்தைகளுடன் குடும்ப நல அறுவை சிகிச்சை மேற்கொண்டால் 25,000 விதம் 2 குழந்தைகளுக்கும் ஒரே குழந்தைனா 50,000 ரூபா, 2 குழந்தைனா 25,000 அப்படின்ட்டு போட்டு உங்களுக்கு வந்து தருவாங்க ஓகே. இது மூலியமாக வந்து உங்களுக்கு 3 லட்சரூபா வரைக்கும் வரும் ஓகே, 3 லட்சரூபாய்க்கு ப்ளஸ் வரைக்கும் வரும். 2 குழந்தைங்கன்னா வந்து 1.5 லட்சரூபா அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். திட்டம் 3 வந்து என்னென்னா, முதல் பிரசவத்தின் போது வந்து 1 குழந்தை ஓகேவா, 2வது பிரசவத்தோட போது வந்து உங்களுக்கு வந்து இது 2 இரட்டை குழந்தை பிறந்துட்டு ஓகேவா, அப்படி இருக்கும்போது அப்படியும் வந்து உங்களுக்கு அந்த 3 குழந்தைகள் பெரியும் வந்து 25,000 உண்டு. இந்த மாதிரி இது வந்து திட்டம் 3 வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 குழந்தை, 2வது பிரசவத்தில் வந்து 2 குழந்தைகளை பிறந்துட்டுனா 25,000 வந்து வழங்கப்படும் ஓகேவா, 3 குழந்தைகளுக்குமாக மொத்தம் ஓகே. இது வந்து எதற்குனா, பெண் குழந்தைகளோட குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து ஒரு 10வது பாட்டு படிக்க வைக்கணும், அந்த இதுக்கு நோக்கத்துக்காண்டி கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். இது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களால் கொண்டு வரப்பட்டது. இதற்கு வந்து தாய் தந்தையின் வயது சான்று, பெண் குழந்தைகளின் பெயருடன் கூடிய பிறப்பு சான்று, குடும்ப நல அறுவை சிகிச்சை சான்று, 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் குடியிருந்து வருவதற்கான சான்று, ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்று, குடும்ப வருமான சான்று, ஆண் குழந்தை தத்து எடுக்க மாட்டேன் என்பதற்கான சான்று, குடும்ப புகைப்படம், குடும்ப அட்டை நகல், ஆதார் நகல் ஓகேவா, இது எல்லாமே வந்து வேண்டும் ஓகே. இதற்கு வந்து வருமானத்தை இது வந்து எவ்வளோன்னு சரியாக தெரில, இதுக்கும் வந்து 72,000 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச திட்டம் வந்து என்னென்னா, தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் தான் வந்து இந்த சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் ஓகே. இந்த பேர் வந்தால் சத்தியவாணி முத்து அம்மையார் திட்டம் வந்து இலவச இயந்திரம் வழங்கக்கூடியது. இதில் வந்து வயசு வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும், விதவை அல்லது கணவரால் கைவிடப்பட்டவர் ஊனமுற்றவராக இருக்க வேண்டும் ஓகேவா, ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த திட்டத்தில் ஓகே. இதை வந்து வருமான வரின்ற சான்றது வந்து 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும், தையல் பயிற்சி சான்று வந்து பெற்றிருக்கணும், குறைந்தபட்சம் 6 மாதம் வந்து அந்த தையல் பயிற்சி சான்று வந்து இருக்க வேண்டும் ஓகேவா. ஓகே இப்போ அடுத்த ஒரு இது பார்ப்போம் ஓகே. இப்போ 5 இது வந்து நம்ம இது பார்த்துட்டோம், என்னது திருமண உதவி திட்டங்கள். இப்போ திருமண உதவி திட்டங்கள் அந்த சத்தியவாணி அந்த திட்டம் வந்து ஒன்று பார்த்துருக்கோம், ஜெயலலிதா அம்மாவோட இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பார்த்துருக்கோம், 7 பார்த்துருக்கோமா, இது வந்து 8வது ஒன்று ஓகேவா. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி நிதி உதவி திட்டம் வந்து
என்னென்னா, முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தில் ஏழை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கர்ப்பகாலத்தில் 12,000 ரூபா முதல் 18,000 ரூபா வந்து வழங்குறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தா, 5 தவணையில் வந்து வழங்குறாங்க. ஓகேவா, 5 தவணையில் வழங்குறாங்க. இதில் வந்து 4,000 ரூபா மதிப்பிலான ஊட்டச்சத்து பரிசு பெட்டகமும் வந்து வழங்கப்படுகிறது. ஓகே, அது வந்து என்னன்னு பார்ப்போம். முதல் தவணை, ஓகே, முதல் தவணை என்னென்னா, 12 வாரத்திற்குள்ளே வந்து கிராம சுகாதார செவிலியரிடம் பதிவு செய்து பிக்மி எண், ஓகேவா, பிக்மி எண் அப்படின்ட்டு ஒரு எண்ணை வந்து வாங்கணும். அப்போ வாங்கும்போது 2,000 ரூபா கொடுப்பாங்க. அடுத்தது அது கூட வந்து ஊட்டச்சத்து பரிசு பெட்டகமும் வந்து 3 மாத நிலையில் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஏன்னா 12 வாரம்னா 3 மாதம் ஆயிரும்ல அதனால். அடுத்த ரெண்டாவது தவணையை பொறுத்தவரைக்கும் கர்ப்பகாலம் மற்றும் இரத்த பரிசோதனைகள் வந்து அரசு மருத்துவமனைகளில் ஆரம்ப சுகாதார நிலைகளில் செய்திருந்தால் அப்போ ஒரு 2,000 ரூபா. ஓகே, இந்த ஊட்டச்சத்து பரிசு பெட்டகம் வந்து 3வது மாதம் பெறுவோம்ல அப்போ ஒரு 2,000 ரூபா. இங்கே ஃபஸ்ட்டு 12 வாரத்தில் வந்து பிக்மி எண் வாங்கும்போது ஒரு 2,000 ரூபா, இரண்டாவது ஊட்டச்சத்து பரிசு பெட்டகம் பெறும்போது ஒரு 2,000 ரூபா, அடுத்தது மூன்றாவது வந்து அரசு மருத்துவமனைகளில் பிரசவம் நிகழ்ந்தவுடன் ஒரு 4,000 ரூபா, அடுத்தது குழந்தைகளுக்கான தடுப்பூசி, ஓகேவா, ஓபிவி, ரோட்டோ, பென்டா, வேலண்டைன், ஓகே, இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு 4,000 ரூபா, அடுத்த குழந்தை பிறந்த பிறகு 9 மாதம் கழித்து 270 நாட்கள் முடிந்த பிறகு தடுப்பூசி போட்ட பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்போ ஒரு 2,000 ரூபா. ஓகே, ஆக மொத்தம் 2,000 ரூபா, 4,000 ரூபா, 6,000 ரூபா, 8,000 ரூபா, 12,000 ரூபா, 16,000 ரூபா, 18,000 ரூபா வந்து கிடைக்கும். இது கூட வந்து ரூபாய் 2,000 மதிப்பிலான ஊட்டச்சத்து பரிசு பெட்டக பொருட்கள் பட்டியல், ஓகே, அந்த அந்த 2,000 ரூபா இது கொடுக்காங்க. அந்த இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, கர்ப்பிணி தாய்மானுக்கான ஊட்டச்சத்து மாவு, இரும்பு சத்து திரவம், இந்த உலர் பேரிச்சம், புரதச்சத்து பிஸ்கட்டு, ஆவின் நெய், ஆல்பைன் சோல் பூச்சி மாத்திரை, ஒரு துண்டு, ஓகேவா, இது எல்லாமே வந்து கொடுப்பார்கள். ஓகே, இந்த திட்டத்தின பிற வந்து 19 வயசு இது பூர்த்தி அடைந்திருக்கின்றும் 2 பிரசவத்துக்கு தான் வந்து கொடுப்பாங்க. திட்டத்தினை பயனை பெறுவதற்கான நடைமுறைகள் வந்து 12 வாரத்துக்குள்ளே போய் நம்ம வந்து அங்கே வந்து அந்த பிக்மி எண்ணெய் வந்து வாங்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. தொடர்பு கொள்ள வேண்டிய நபர்கள் வந்து அனைத்து கிராம சுகாதார நிலையம் மருத்துவ அலுவலர்கள் மற்றும் அனைத்து கிராம நகர சுகாதார செவிலியர்கள். ஓகே, 7 கர்ப்பிணி தாய்மார்கள் பெறலாம். பயன்கள் வந்து, 7 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கர்ப்பகாலத்தில் பேருருவது நிதி, ஓகேவா, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேறு திட்டமும் உண்டு, அவங்க கலப்பு திருமண திட்டமும் வந்து உண்டு. ஓகேவா, 2 திட்டம் வந்து அவங்க பேரில் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோட சந்திப்போம். பை.